श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमत्त्रयी मुकुटदेशिकपादपद्मभृङ्गायमाणवरदार्यदैकपात्रम् तत्सुक्तिलेशविभवात्तसमस्तदत्त्वम् भक्त्या भजामि परवादिभयङ्करार्यम् जीवनम् जगताम् जीयात् किमप्यपहतः स्पृहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः. ஸ்ரீமத் வேதாந்த தேசிக சப்ததி ரத்னமாளிகா ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்துல தேசிகனுடைய வைபவங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக அவருடைய தேசிகனுக்கு இருக்கக்கூடிய அவதாராதி வைபவங்கள் போல அந்த இரண்டு திருநாமங்களுடைய வைபவம் சர்வதந்திர சுதந்திர வேதாந்தாச்சாரியர் அந்த இரண்டு திருநாமங்களுடைய வைபவத்தை விசேஷமாக பார்த்துட்டு இருக்கோம். சர்வதந்திர சுதந்திரம்னா சர்வதந்திரமும் சொல்லணும். வேதத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாம் சொல்லியிருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் கூட சில்பசாஸ்திரம், சங்கீத சாஸ்திரம், நாட்டிய சாஸ்திரம், அப்புறம் கிணறு வெட்டும் கலை முதலானது இது எல்லாமே சுவாதீனமாக இருந்ததுன்னு சுவாமியினுடைய வைபவத்துல நமக்கே நன்னாக தெரியும். அது மாதிரி வேதாந்த ஆச்சாரியர் அப்படின்னா வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்கறோங்க அர்த்தம் மாத்திரம் இல்லாமல் சர்வோ ஜீவன சிந்தையா அப்படின்னு எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணணும், பின்னாடி வரவாடியும் உஜ்ஜீவனம் பண்ணணும் என்கிற ரீதியிலே எல்லாருக்கும் ஆச்சாரியம். இது அந்த காலத்துல இருந்தவாளுக்கு மாத்திரம் ஆச்சாரியன் இல்ல, இப்ப இருக்கிறவாளுக்கும் ஆச்சாரியன் சுவாமி தேசிகன். என்ன தேசியனுடைய கிரந்தங்கள் மூலமா தான் நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாம் பார்ப்போம். இப்போ சர்வதந்திர சுதந்திரா அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஒரு அடுத்த சில ஸ்லோகங்கள், வேதாந்த ஆச்சாரியங்கிறதுக்கு இன்னும் சில ஸ்லோகங்கள்லாம் சாதிக்கிறார், சில விஷயங்கள் சாதிக்கிறார். வேதாந்த ஆச்சாரியங்கிறதுக்கு அதாவது வேதாந்த ஆச்சாரியர் சர்வதந்திர சுதந்திர இது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். இது கடைசியில எல்லா தந்திரத்தையும் தன் இஷ்டம் போல எப்படி வேணாலும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர், ஆனால் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியனாகும் போது தன்னை இஷ்டப்படி மாற்றி படைக்காமல் பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காளோ அதை அனுசரித்து வேதாந்த சாஸ்திரத்தை வியாக்கியானம் செய்து போஷணம் செய்தவர் அப்படின்னு அர்த்தம். அதை தேசிகன் திருவாக்கிலேயே நாம் பார்த்தோம். தர்க்க பாண்டித்யத்தாலே நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்கலாமா இருக்க பிரமாண சரணராய் போறுவது. மீமாம்சா சாஸ்திரத்தை அழகா பரிஷ்காரம் பண்ணி கொடுத்துட்டார் சுவாமி தேசிகன். நியாய சாஸ்திரத்தை அழகா பரிஷ்காரம் பண்ணி கொடுத்துட்டார். அது மாதிரி வேதாந்த சாஸ்திரத்தை புதுசா ஏதாவது பரிஷ்காரம் பண்ணாருன்னா அது கிடையாது. பூர்வாச்சாரர்கள் என்ன சொன்னாலோ அதுக்கு வியாக்கியானம் பண்ணார் அப்படிங்கிறது மாத்திரம் தான், வியாக்கியானம் பண்ணார், அதை சார்ந்து நூல்கள் சாதித்தார் அப்படிங்கிறது தான் தவிர புதுசா இவர் எதுவும் சாதிக்கல அப்படின்னு இருக்கு. சரி, அதுதான் இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது நாம புரிஞ்சுக்கலாம். அது மாத்திரமில்ல, இது ரெண்டையும் சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. ஏன்னா இந்த ரெண்டு திருநாமத்தையும் யார் கொடுத்தார், எப்படி கொடுத்தார்கள், அதெல்லாம் வச்சு பார்த்தாலே இது ரெண்டையும் சேர்க்கணும்னா இருக்கு. ஏன்னா ரங்கநாதன் கொடுத்த திருநாமம், ரங்கநாச்சியார் கொடுத்த திருநாமம், அப்போ ரங்கநாதனும் ரங்கநாச்சியாரும் கொடுத்ததுன்னா அப்ப ரெண்டு சேர்த்து வச்சுதான் அர்த்தம் இருக்கும். ஒருத்தர் சொன்னதுக்கு விருத்தம் இன்னொருத்தர் சொன்னது இருக்காது. ஏன்னா இவா ரெண்டு பேருக்கும் பாவங்கள்லே பரஸ்பரம் அனுரூபமாக பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப அப்படின்னு சொல்ற மாதிரியாக ஸ்வரூபம் ரூபம் எல்லாவற்றிலும் ரெண்டு பேரும் பரஸ்பரம் அனுரூபமா இருக்கிற மாதிரியாக அவர்களுடைய திருவுள்ளம் இருக்கொல்லியோ அதுலேயும் இவர்கள் அனுரூபமாக இருக்கார்கள். பெருமாளுக்கு என்ன திருவுள்ளமோ அதுதான் பிராட்டிக்கும், பிராட்டிக்கு என்ன திருவுள்ளமோ அதுதான் பெருமாளுக்கும். இதை ஸ்ரீமத் ராமாயணத்துல பல இடத்துல நம்ம பார்க்கணும். அஷ்யாதேவியா மனஸ்தஸ்மின் தஸ்ய தாஷ்யாம் பிரதிஷ்டம்னு ஆஞ்சநேயர் சொல்ற திருவடியானவர், ரெண்டு பேருடைய மனசும் ஒத்து இருக்கு. ராவணன் பிரிச்சான், சரீரத்தை பிரிச்சுட்டான், பிராட்டியாரே அபகரித்துன்னு போனான் அப்படின்னா விராட்டியாருடைய சரீரத்தை அபகரித்தின்னு போனானே தவிர மனசு அபகரிக்க முடிஞ்சது அவனால. அந்த மனசு பெருமாள் கிட்டதான் இருக்கு, பெருமாளுடைய மனசு விராட்டி கிட்டதான் இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சானா மனசளவுல பிரியல, சரீரம் அளவுல பிரிஞ்சிருக்காள் அப்படிங்கிற ரீதி மட்டும்தான் அது. இப்ப எது முக்கியம்னா மனசளவுல சேர்ந்து இருக்கிறதானே முக்கியம். சரீரம் அளவுல சேர்ந்து இருந்தாலும் மனசுல பிரிஞ்சிருந்தான் வச்சுக்கோங்க, மூணு ரெண்டு பேரும் பேசாமல் அப்படி இருந்தான்னா பிரயோஜனம் இல்லையே. அந்த மாதிரியாக மனசரவுல சேர்ந்திருக்கான்னு மாத்திரம் இல்லாமல் இவர் என்ன நினைக்கிறாரோ அதான் அவரும் நினைக்கிறார் அப்படின்னு
அதுக்கு ராமாயணத்துல அழகா உதாரணம் சொல்றார். பிராட்டியானவர் ராவன் கிட்ட என்ன சொல்றார் அப்படின்னா, தேன மைத்ரி பவத்துதே எது ஜீவித்து மிச்சசி, பெருமாளோட போய் நீ சரணாகிதி பண்ணாட்டா பரவாயில்ல, மித்திரனாயிப்போ பொழைச்சு போனார். பெருமாள் விபீஷன் சரணாகதி பண்ணும்போது பெருமாள் என்ன சொல்றார், எங்கிட்ட சரணாகதி அப்படின்னு வந்தோம் கூட இல்ல, மித்திரபாவத்தோட வந்தா கூட நான் அவனை கைவிட மாட்டேன் அப்படிங்கிறார். அப்ப அந்த ரக்கணத்துல ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி மனசு இருக்கு. பெருமாள் பிராட்டியும் ஒரே வாக்கியத்தை சொல்றா இல்லையோ, அதை பார்த்தா அழகா தெரியுது நமக்கு. சொல்லி வச்சுட்டு சொல்லல, அவர்கள் திருவுள்ளமே அதுதான். அப்படி பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பிரதத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது வேதாந்தாச்சாரியன் பெருமாள் கொடுத்தார், சர்வதந்த சுதந்திர பிராட்டி கொடுத்தார்னா இது ரெண்டும் பரஸ்பரம் சேர்க்கணும். பெருமாளும் பிராட்டியும் ஒரே திருவுள்ளத்துல கொடுத்திருக்கபடினால அந்த ரெண்டு திருநாமத்தையுமே நாம சேர்த்து வச்சு பார்த்துதான் நாம அர்த்தம் பண்ணிக்கிறோம். சர்வதந்திர சுதந்திரராக இருக்கக்கூடியவர் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியராக இருக்கார் அப்படின்னா அந்த வல்லமை படைத்தவர், அந்த வல்லமையை வேதாந்தத்திலே பூர்வாச்சாரியர்கள் காண்பிச்ச வழியிலே காண்பித்து நமக்கு அனுகிரகம் செய்கிறார். ஏதோ சாதாரணமானவர் கிடையாது. அவ சொல்றா நானும் சொல்றேன், இதுக்கு மேல என்ன கேள்வி எல்லாம் கேட்காத அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா சர்வதந்திர சுதந்திர பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்கார். அதை நான் சொல்றேன், இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேள்வி இருந்தா பாஷ்யக்காரத்தை கேட்டு எங்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியன் இல்லை. ஏன்னா சர்வதந்திர சுதந்திரம். அதே சமயம் பாஷ்யக்காரர் சொல்றார், ஆனா எனக்கு வேற மாதிரி தோன்றது, ஏன்னா சுதந்திரம் இல்லையோ, நான் என்ன வேணா பண்ணாம இல்லையோ, எனக்கு என்னமோ வேற மாதிரி தோன்றது அப்படின்னு சொல்றவர் இல்லை. ஏன்னா வேதாந்த ஆச்சாரியர், வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன்னா அந்த வேதாந்த பரம்பரையை சம்ரட்சித்து கொடுக்கக்கூடிய ஆச்சாரியன் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. அப்ப இது ரெண்டையும் சேர்த்து பார்த்து அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா ரெண்டையும் சேர்த்து பார்ப்பதற்கு மூலமாக அந்த பெருமாளும் தாயாருமாக இதை கொடுத்துருக்காள் அப்படிங்கிறத நாம மனசளவுல நன்னா ஆலோசிச்சு பார்த்து பார்த்து இருக்கும்போதுதான் இதனுடைய அர்த்தம் புரியும். நான் அடிக்கடி அடியே சொல்ற வழக்கம், வேதாந்த ஆச்சாரியர் அப்படிங்கிறதோ இல்ல சர்வதந்திர சுதந்திரர் அப்படிங்கிறதோ இது வெறும் விருதம் இல்லை அப்படிங்கிறது. இந்த காலத்துல விருதங்கள்லாம் கொடுக்குறா இல்லையா, நிறைய பேருக்கு நிறைய சபையில நிறைய விருதங்கள் கொடுக்குறாள். அந்த மாதிரி இது வெறும் விருதமா அப்படின்னா அது இல்லை. பின்ன இது என்ன வெறும் ஒரு பெயரா திருநாமமா அப்படின்னா அதுவும் இல்லை. பின்ன இது ஒரு ஸ்தானமா ஒரு பதவியா, வேதாந்த ஆச்சாரியர் அப்படின்னு ஒரு ஸ்தானம், ஆச்சாரிய ஸ்தானம் மாதிரி இது ஒரு ஸ்தானமா அப்படின்னா இதை என்ன சொல்றதுன்னு தெரியல. இது நாமம்னு சொல்லலாம், இத பிரதம்னு சொல்லலாம், இத ஸ்தானம் சொல்லலாம், வெறும் பிரதம் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. வெறும் ஏதோ பிரதம் கொடுத்துட்டு போறது இல்லை. இது ஒரு விதத்துல பார்த்தா ரங்கநாதன் தன்னுடைய மொத்தத்தையுமே கொடுக்கறான் சுவாமி தேசிங்கனுக்கு. தன்னுடைய திருநாமம், தன்னுடைய ஸ்தானம், தன்னுடைய கௌரவம், தன்னுடைய பொறுப்பு எல்லாத்தையும் கொடுக்கறான் அந்த வேதாந்தாச்சாரியன் கொடுக்கற மூலமாக மொத்தத்தையும் கொடுக்கறான். அதனாலதான் அந்த பொறுப்போடு கூட சுவாமி தேசிகன் வந்து அதிகன சார் அவளுடைய கிரந்தம் சாதிக்கிறார். அந்த கிரந்தத்தினுடைய ஆதியிலேயே சொல்றார், வேதாந்தாச்சாரியன் ரங்கநாதம் கொடுத்திருக்கான், தேன தேவேன தத்தாம் வேதாந்தாச்சாரிய சஞ்ஞாம் அப்படிங்கிறார். கொடுத்திருக்கானோ இல்லையோ, அப்ப நான் ஆச்சாரியனை ஏதாவது பண்ணணுமே, அதான் அதிகன சார் அவளை பண்றேன். அவன் கொடுத்திருக்கான்னா அது ஒரு பிரேரணை, ஒரு தூண்டுதல். நான் ஆச்சாரியனாக ஏதாவது பண்ணணும், என்ன கொண்டு பண்ண வைக்கிறதுக்காக ஜனங்களுக்கு புரிய வைக்கணும், இவர் பண்ணுவார் அதை கேட்டுக்கோங்கோ அப்படிங்கிறதுக்காக அதை ரங்கநாதன் எனக்கு கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற. அதனாலதான் அது ஒரு ஸ்தானம், அது ஒரு பொறுப்பு, அது ஒரு அனுகிரகம், எல்லாம் அதுல கலந்திருக்கு, மொத்தமும் கலந்திருக்கு. அந்த வேதாந்த ஆச்சாரியங்கிறதுலயும் சர்வதந்திர சுதந்திரன் பிராட்டியார் கொடுத்ததுலயும் மொத்தமும் கலந்திருக்கு. அப்ப இதனுடைய பிரபாவங்கள், இதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவுள்ளம், அதை நாம வெறுமை பிரதம் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் அதை நாம் எந்த அளவு புரிந்து கொண்டு நாம் அதுக்கு ஏற்ற மாதிரியாக நாம் அர்த்தங்களை எல்லாம் வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் நாம் மனசிலே புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா முதல்ல அந்த பிரதம் எப்படி கொடுத்தார், யார் கொடுத்தார்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அதனால ஆரம்பிக்கிறார், இக ரங்கபதி பிரசாத லப்த உபய வேதாந்த துரந்தர துவகீர்த்தி அப்பித சக தர்மினி கிருபாத்தா கில தந்திர பிரபுதாக ஏஷ சூரிஹி. இந்த சூரி இருக்கே, இந்த சூரி, சூரியனா வேதாந்த சூரி சுவாமி தேசிகன் ஆச்சாரியன். இவர் ரங்கபதி பிரசாத ரத்த, ரங்கநாதருடைய பிரசாதத்தினாலே அவருக்கு கிடைத்தது உபய வேதாந்த துரந்தரத்வம். உபய வேதாந்த ஆச்சாரியன், அதான் துரந்தரத்வம் கூற, துரந்தரத்வம்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சுமப்பவர் அப்படின்னு அர்த்தம். உபய வேதாந்த ஆச்சாரியன் மாத்திரம் சொல்லாமல் உபய வேதாந்த துரந்தரர் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ,
உபய வேதாந்த ஆச்சாரியனாக அந்த பொறுப்பை சுமந்து முதலிலே நின்று அந்த உபய வேதாந்தத்தை நடத்தி அழைத்துக் கொண்டு போறவர். அப்படிப்பட்ட கீர்த்தி உடையவர். அபி மேலும் தகத் சகதர்மிணி, பெருமாளுடைய சகதர்மிணியாக இருக்கக்கூடிய பிராட்டியார் கொடுத்த அகிலதந்திர பிரபுதாகா, எல்லா தந்திரத்திலையும் இவர் பிரபுவாக இருக்க, சர்வ தந்திரத்துக்கும் சுவாமியாக இருக்க அப்படின்னு இந்த வைபவத்துக்காக இந்த ஸ்லோகம். இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்னா கூட யார் கொடுத்தா அப்படிங்கிறதுக்காக அதை ஆரம்பிச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்ல, யார் கொடுத்தாங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சாதான் அந்த பிரதத்தினுடைய இது புரியும். ஏன்னா பொதுவாகவே என்ன சொல்றதுன்னு கேட்டா, ஒரு பிரதம் யார் கொடுத்தாலோ அதை வச்சிருந்தான் அந்த பிரதத்துக்கு கௌரவம். பொதுவாகவே ஸ்லோகத்திலேயே கூட ஒருத்தருக்கு சங்கீத சாம்ராட்டுன்னு விரதம் கொடுத்தான்னா சங்கீதம் தெரிஞ்சா கொடுத்தாதான். சில சமயம் என்ன ஆறுதுன்னு கேட்டான்னா, சங்கீத சபாக்கள்ல அதை தெரிஞ்சவர் கொடுக்க மாட்டார். அந்த சபையை நடத்துறவர் அவர் பெரிய பணக்காரரா யாராவது ஒருத்தர் இருப்பார், அவர் சங்கீதம் அறகுறையா தெரியுமா இருக்கும், இல்ல என்ன போல ஒண்ணும் தெரியாதவரா கூட இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார், அவர்கிட்ட பைசா இருக்கு, அவர் அந்த சபையெல்லாம் நடத்துறவர், அவர் நன்னா அந்த சபையை நன்னா நடக்கலாம். அப்போ அங்க இருக்கால யாரையாவது கூட்டு நீங்க தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி கடைசியில இவருக்கு இந்த சங்கீத சம்ராட்னு பிரதம் கொடுக்குறேன் அவர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அவர் பிரதம் கொடுக்குறார், பைசா இருக்கு கொடுக்குற, கௌரவிக்கணும் எண்ணம் இருக்கு கொடுக்குறார். ஆனால் அவர் சங்கீதம் தெரிஞ்சவர் இல்லை. அதே சமயம் அவர் அவர் ஒரு கச்சேரி பண்ணும்போது, அந்த சங்கீத சாம்ராட் இருக்கார, அவர் ஒரு கச்சேரி பண்ணும்போது ஒரு சாதாரணமான பாமரமான மனுஷன் ஒருத்தர் வந்து அதை ஆராய்ஞ்சு பார்த்து, ஆஹா இந்த ராகம் நீங்கள் சாதித்து இதுக்கு நீங்கள் பாடினது இதுக்கு சமமாக நான் இதுவரை கேட்டதே இல்லை அப்படின்னு சொன்னார்னா, அப்பதான் அந்த சங்கீத சாம்ராட்டுக்கு மகா ஆனந்தம் வரும். ஏன்னா விஷயம் தெரிஞ்சவன், சங்கீதம் தெரிஞ்சவன் பாராட்டுறான். சங்கீதம் தெரியாதவா கோடிக்கணக்கில் கொடுத்தா கூட அது சாதாரணம் தான். சங்கீதம் தெரிஞ்சவன் சின்ன வாய் வார்த்தை சொன்னா கூட அது விசேஷம் இல்லையா? அந்த மாதிரியாக பிரதம் யார் கொடுக்குறா அப்படிங்கிறது முக்கியம். நல்ல ஸ்தானத்துல இருக்கிறா நல்ல ஸ்தான பிரதம் கொடுக்கணும். இப்ப வேதாந்த ஆச்சாரியன்னு பிரதம் இருக்கு, இதை யார் கொடுக்கணும்னா வேதாந்தாச்சாரியரா இருக்கிறவர் தான் கொடுக்கணும். அவ கொடுத்தாதான் அடுக்கு, சங்கீதம் தெரிஞ்சவாதானே பிரதம் கொடுக்கணும். அந்த மாதிரி வேதாந்தத்துக்கு ஆச்சாரியரா இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வேதாந்த ஆச்சாரியன் பிரதம் கொடுத்தால் அது நல்லா இருக்கும். சாதாரணமானவா ஏதோ சபையெல்லாம் கொடுத்தா அது சுமாரா தான் இருக்கும். அதுதான் இக ரங்கபதி பிரசாத ரங்கநாதனே கொடுத்திருக்காருன்னா, வேதாந்தத்துக்கு முதல் ஆச்சாரியர், வேதாந்தத்தை முத முதல்ல உலகத்திலே வெளியிட்ட ஆச்சாரியன், இன்னும் நம்ம சம்பிரதாயத்துக்கு ராமானுஜர், அப்புறம் நம்மாழ்வார், ஸ்ரீமன் நாதமுனிகள் இவாளையெல்லாம் அவதாரம் பண்ண வச்சு வேதாந்தார்த்தத்தை பிரகாசனம் பண்ண ஆச்சாரியன், பகவத்கீதை மூலமாக வேதமுன் விரித்தான் விரும்பிய கோயில்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி வேதத்துக்கு வியாக்கியானமாக, வேதத்துக்கு உபபிரமணமாக பகவத்கீதையை தானே தன்னுடைய வாயாலே அருளி செய்த ரங்கநாதன், அப்படிப்பட்ட வேதாந்த ஆச்சாரியன் அவன் கொடுத்த பிரதம் இது. அப்படின்னா இதுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரபாவம் இருக்கும்? ரெண்டு விதத்துல பிரபாவம். ஒன்னு அவன் வேதாந்த ஆச்சாரியன், ரெண்டாவது சர்வேஸ்வரனான எம்பெருமானே கொடுத்துருக்கான்னு அதுக்கு மேல என்ன வேணும்? யார் கொடுக்கறான்னா சர்வேஸ்வரன் கொடுக்கறான் பிரதம். அப்படின்னா அதுக்கு மேல என்ன வேணும்? அதான் இக ரங்கபதி இகனா இங்க இப்போ ஏதோ பழைய கதையெல்லாம் சொல்லல, இங்க இப்போ நடந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன். ரங்கபதி பிரசாதலத்த உபய வேதாந்த துரந்தரத்துவ கீர்த்தி, இது கீர்த்தி இது எல்லாமே ஒத்துண்டிருக்கான். வேதாந்தத்தினுடைய முதலே சொன்ன மாதிரி துரந்தர, அதனுடைய பொறுப்பை முன்னிலையிலே நின்று கொண்டு பொறுப்பை வகித்து கொண்டு போகிறவர் அப்படின்னு ஏன்னா எத்தனையோ கிரந்தங்கள்லாம் அருள் செய்திருக்கார். இத்தனை தடவை சிவாசிய காலக்ஷேமம் சொன்னார் சுவாமி தேசிகன் வைபவத்துல கிட்டத்தட்ட 100 தடவை சாதிச்சிருப்பேன்னு சொல்றான். சிவாசிய காலக்ஷேமம் சுவாமி தேசிக் அப்படின்னா எத்தனை சிஷ்யால் கேட்டிருப்பான். இதுவே இந்த சீவாசிய காலக்ஷேபம் சொல்றதே ஒரு கால யாபனமாக சுவாமி தேசிகன் இருந்திருக்கான்னு தெரியுது. திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டே இருந்தார். அந்த மாதிரியா ரங்கபதி பிரசாத லப்த, ரங்கநாதனுடைய பிரசாதம், ரங்கநாதனுடைய அனுகிரகம்னு அர்த்தம். ரங்கநாதன் ரொம்பவும் பிரசன்னமாகி ஸ்ரீரங்கத்துல அந்த ரங்கநாதனை ஸ்தாபிச்சவர் தேசிகன் தான். என்ன கேட்டா வாதத்துக்கு அவர்கள்லாம் வந்து அந்த கோயிலையே அபகரிச்சென்று சுவாதீனமாக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களை வாதத்துல ஜெயிச்சு ரங்கநாதனை ஸ்தாபிச்சா, வேதாந்தத்தை ஸ்தாபித்தார், ஸ்ரீரங்க ஸ்ரீன்னு பெயர்க்கு அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீயை ஸ்தாபித்தார். அப்ப ரங்கநாதன் ரொம்ப பிரசன்னமா இருந்து அனுகிரகம் செய்து ரங்கபதி பிரசாத லப்த, பிரசன்னா ரங்கநாதன் அந்த பிரசாதம் அனுகிரகத்தினாலே அருளி செய்து. பிரசாதம்னா என்னன்னு கேட்டா திருப்தியோடு செய்யற அனுகிரகம்.
மனசுல பிரசன்னமா இருந்து செய்யற அனுகிரகம். அப்புறம் வேதாந்த துரந்தர அப்படிங்கச்ச உபய வேதாந்த துரந்தரத்தை கேத்து முக்கியமான விஷயம், வேதாந்தம்னா ஏதோ சம்ஸ்கிருதம் உபநிஷத்து மாத்திரம் அர்த்தம் இல்ல, உபய வேதாந்தம் இதையும் அடியே அடிக்கடி சொல்வேன். இதுவும் ரங்கநாதன் திருவுள்ளம் இதுதான். தமிழ் வேதாந்தமும் அதுக்கும் ஆச்சாரியன் இவர் தான், சம்ஸ்கிருத வேதாந்தத்துக்கும் ஆச்சாரியன் இவர் தான் அப்படின்னு கொடுத்துருக்க. உபய வேதாந்த அதனால்தான் ஏன்னு கேட்டா ஸ்ரீரங்கத்துல இதையும் ஸ்தாபிச்சவர், தமிழ் வேதாந்தத்தையும் தேசியம் தான் ஸ்தாபிச்சார். திருவாய்மொழி உற்சவம் அத்தீர் உற்சவத்தை நடத்தி வச்சவர் தேசிகன் தான். தமிழ் வேதாந்தத்தை எல்லாம் சொல்லக்கூடாது, ஆழ்வார் பாட்டெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு வந்தபோது அப்போ தமிழனுடைய பெருமை, ஆழ்வாருடைய பெருமை, ஆழ்வார் பாடல்களுடைய பெருமை இதெல்லாம் எடுத்து ஸ்தாபித்து அந்த கோயில்கள்ல மறுபடியும் திருப்பி அங்க திருவாய்மொழி உற்சவம்லாம் நடக்கிறதுக்கு வழி பண்ணவர் சுவாமி தேசிகன் தானே. அந்த ஆழ்வாருடைய தமிழ் பாசுரங்களுக்கு ஆச்சரியமாக அர்த்தம் சாதிப்பவரும் சுவாமி தேசிகன் தானே. அதனால ரங்கநாதனுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு கேட்டார்னா, இவர் வேதாந்த ஆச்சாரியர் அப்படின்னு தன்னுடைய திருநாமத்தை அவருக்கு கொடுத்துருக்கார். இப்போ வேதாந்தத்துக்கு ஆச்சாரியர் ரங்கநாதன், இவன் ஒருனே தனக்கு ஒரு ஆச்சாரியன் இல்லாத பரமாச்சாரியன் அப்படின்னு தேசிகன் சொல்ற. மற்ற பேர்லாம் ஆச்சாரியன்னு சொல்ல முடியாது, பூர்ணமா சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா சிஷ்யாளா இருந்து ஆச்சாரியால் ஆனவா எல்லாருமே, முதல்ல சிஷ்யன் அப்புறம் ஆச்சாரியர். சிஷ்யன் இல்லாத வெறும் பியூர் ஆச்சாரியன் யார் அப்படின்னு கேட்டா ரங்கநாதன் தான், யாருக்கும் சிஷ்யன் இல்லை ஆனால் ஆச்சாரியன் அப்படின்ற ஒரு பெருமையை ரங்கநாதருக்கு மட்டும்தான் இருக்கு. அவன் வந்து அந்த பெருமையை தேசியனுக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா இவன் ஆச்சாரியன்னா என்ன அர்த்தம்னா, நான் சொல்ற வேதாந்தத்தை நீங்க ஏத்துருந்தங்க இல்லையா உபனிஷத்தை, அப்போ இவர் சொல்ற அர்த்தத்தையும் நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். ரங்கநாதன் சொன்ன வேதாந்தத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலையே. அந்த மாதிரிதான் ரங்கநாதன் சொல்ற வேதாந்தத்துக்கு எத்தனை கௌரவம் உண்டோ அத்தனை கௌரவம் சுவாமி தேசிகன் சொல்ற வேதாந்த அர்த்தத்துக்கு உண்டு. ரங்கநாதன் பிரவர்த்தம் பண்ண தமிழ் வேதாந்தத்துக்கு எத்தனை கௌரவம் உண்டோ அத்தனை கௌரவம் சுவாமி தேசிகன் சொல்ற அந்த அர்த்தத்துக்கும் உண்டு. தனக்கு சமமாக தேசிகனை ஆக்கி என்னை நீங்கள் மதிப்பதானால் இவரை மதிக்க வேணும், இவரை மதிக்கலைன்னா என்ன மதிக்கலேன்னு அர்த்தம். இதுதான் ரங்கநாதனுடைய ஒரு சந்தேசம், மெசேஜ். தேசியன் சொல்ற அர்த்தத்தை ஒத்துக்கல அப்படின்னா அப்ப ரங்கநாதன் சொல்றது ஒத்துக்கல, ரங்கநாதன் திருவுள்ளப்படி நடக்கல அப்படின்னு அர்த்தம். இதுதான் வேதாந்தத்தினுடைய உண்மையான அர்த்தம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இவரை ஆச்சாரியராக ஆக்கிறார் ரங்கநாதன். அதுவும் நேற்று சொன்னேன் இல்லையா, இது சாதாரணமான விஷயம் இல்லை. காஞ்சிபுரத்துல இருந்த தேசிகனை வரவழிச்சு இந்த காரியத்தை நடத்துறான் ரங்கநாதன். ஏன்னு கேட்டான்னா, அப்படி ரெண்டு கோஷ்டியா பிரிஞ்சு சம்பிரதாயம் நடக்கும்போது இவர் பக்கம் தான் இருக்கான் அப்படிங்கிறத காமிக்கிறான் ரங்கநாதன். ரெண்டு கோஷ்டி பிரிஞ்சு நடக்கிறது, இந்த பக்கம் ஒரு காலக்ஷேப சம்பிரதாயம், அந்த பக்கம் ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு வரும்போது என்னுடைய சம்பிரதாயம் பெருமாளுடைய சம்பிரதாயம் என்ன தெரியணும் இல்லையோ. அப்ப பெருமாள் வந்து தேசியனை அடையாளம் காமிச்சு இவர் வேதாந்தாச்சாரியர் அப்படின்னு சொல்லி அந்த சம்பிரதாயத்தை காட்டி கொடுக்குற. இதுக்காக காஞ்சிபுரத்திலேருந்து தேசிகனை வரவழைக்கிறார். வரவழைச்சதும் ரங்கநாதன் தான். இது எல்லாருக்குமே நன்னா தெரியும். ஸ்ரீ ரங்கநாத ஸ்ரீமத் ரங்கநாத விஸ்வக்சேன சாசனம் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்திலேருந்து தேசிகனை வரவழைச்சு அவரை கொண்டு வேதாந்த ஸ்தாபனம் பண்ணி அவர் வேதாந்த ஆச்சாரியன் உபய வேதாந்த ஆச்சாரியர் அப்படின்னு ரங்கநாதன் இந்த சம்பிரதாயத்தை காட்டி கொடுக்கிறான். இதுதான் என்னுடைய சம்பிரதாயம் என்பதாக காட்டி கொடுக்கிறான். அதுதான் இக ரங்கபதி பிரசாத லப்த உபய வேதாந்த துரந்தரத்வ கீர்த்தி அபி தத் சகதர்மிணி கிருபாத்தா கில தந்திர பிரபுதாக ஏஷ சூரிஹி. அதே மாதிரி தாயார் ரங்கநாச்சியார் பெருமாள் என்ன செய்கிறாரோ அவரோட கூட இருந்து தாயாரானவர் அந்த சிருஷ்டி முதலானதை எல்லாம் செய்கிறார், மோட்சம் கொடுக்கிறார். பெருமாளோட கூடவே தானே செய்கிறார். பெருமாள் சிருஷ்டி பண்ணானா தாயாரும் சேர்ந்து சிருஷ்டி பண்றார். பெருமாள் ரட்சணம் பண்றானா தாயாரும் சேர்ந்து ரட்சணம் பண்றார். பெருமாள் அந்தரியாமியா இருக்கார்னா தாயாரும் அந்தரியாமியா இருக்கார். பெருமாள் மோட்சம் கொடுக்கிறார்னா தாயாரும் மோட்சம் கொடுக்கிறார். எல்லாத்துலையும் பெருமாளோட கூடவே இருக்கார். அதான் சகதர்மிணி, கூடவே இருந்து தர்ம ஆச்சரணம் பண்ணுபவர். இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ, சகதர்மினின் பெயர், கூட இருந்து தர்மம் செய்பவர். அது நமக்கு மாத்திரம் இல்லை, பெருமாளுக்கு கூட அந்த சகதர்மினி, பெருமாள் தாயாருக்கு கூட சகதர்மினி அப்படின்னு இருக்கான். அதனால ரெண்டு பேர் இருக்கா இல்லையோ, ரெண்டு பேரும் கூட சேர்ந்து இருந்து தர்மங்கள் செய்கிறான். பெருமாள் செய்கிற தர்மத்துல பிராட்டியும் கூட இருந்து அவரும் செய்கிறார். அது என்ன பெருமாள் செய்கிற தர்மம்னு ஒண்ணு உண்டான்னா, நாம தான் தர்மம் பண்றோம். பெருமாள் என்ன தர்மம் பண்றார் அப்படின்னு கேட்டா ரக்ஷணம் அப்படிங்கிற தர்மம், ஜெகத் ரக்ஷணம் அப்படிங்கிற தர்மம் பெருமாள் பண்ணும்போது தாயாரும் கூட சேர்ந்து பண்றார்.
அந்த ஜெகத் ரட்சணத்திலே விசேஷமாக பக்தர்களுக்கு விசேஷ ரட்சணம் அப்படின்னா தாயாரும் சேர்ந்து இருந்தவன். அந்த பக்தர்களிலே விசேஷமாக சரணாகத ரட்சணம் அப்படின்னு வந்து அவளுக்கு மோட்சம் கொடுக்கணும்னும் போது தாயாரும் கூடவே இருந்து மோட்சம் கொடுக்கிறார். இதான் சகதர்மிணி. பெருமாள் பண்ற தர்மம் ரட்சணம் தான். சாதாரண ரட்சணத்திலேருந்து ஆரம்பிச்சு, அதாவது சிருஷ்டி கால ரட்சணத்திலேருந்து ஆரம்பிச்சு மோட்சம் கொடுக்கிற ரட்சணம் வரைக்கும் பெருமாள் பண்றது. அது மொத்தத்தையும் தாயார் கூட இருந்து பண்றார். அதனாலதான் அவர் சகதர்மிணி. இல்லாட்டா சகதர்மிணியா இருந்து என்ன பிரயோஜனம்? இல்லாட்டா பெருமாளுக்கு ஸ்ரீரங்கநாச்சியார் தாயார் இருக்காரு. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், பெருமாள் எந்த தர்மத்தை ஆச்சரணம் பண்ணாலும் தாயாரும் கூட இருந்து ஆச்சரணம் பண்ற. சிருஷ்டி ஆகட்டும், ரட்சணம் ஆகட்டும், நம்ம தான் சொன்னேன் இல்லையா, சாதாரண சிருஷ்டியிலேருந்து ஆரம்பிச்சு ஞானம் கொடுத்தல், அதுக்கப்புறம் வந்து அந்தரியாமையாக இருந்து எல்லாவற்றையும் கொடுத்தல், அதுக்கப்புறம் வந்து மோட்ச கொடுத்தல் அப்படிங்கிறது கடைசியில. இது வரைக்கும் தாயாரும் கூட இருந்து தர்ம ஆச்சரணம் பண்ற. இந்த விஷயம் தான், இதுதான் சாஸ்திர விஷயம், இதுதான் பகவத் தாமோதர சாச்சர், இதுதான் தேசிகன் சாதிச்சிருக்கார். இது ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்க, இந்த விஷயத்தை ஒத்துக்கல. தாயார் கூட இருந்து ரட்சணம் பண்ணல, தாயார் கூட இருந்து மோட்சம் கொடுக்கல, தாயார் வெறும் புருஷகாரமா தான் இருக்கார் அப்படின்னா அப்ப சகதர்மிணி இல்ல. சகதர்மிணின்னா கூட இருந்து தர்மத்தை செய்தால் தானே சகதர்மிணி. அப்ப சகதர்மிணி இல்லாத வெறும் தாயாரானவர் எதுக்கு இருக்காருனா, வெறும் போகத்துக்கு மட்டுமாவா இருக்கார் லோகத்துல? அது ஒத்துக்கிறது இல்லையே. லோகம்தான் ஒத்துக்குமே தவிர சாஸ்திரம் ஒத்துக்காது. ஒரு விவாகம்னு ஒண்ணு ஆச்சுன்னா லோக ரீதியில லௌகீகர்கள் இந்த விவாகத்தை எப்படி பாக்குறாள் அப்படின்னு கேட்டார்னா, அந்த விவாகம் ஆச்சுன்னா அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து போகத்தை அனுபவிப்பார்கள் அப்படின்னு தான் பாக்குறான். இப்ப வந்து வீடு வாசல் முதலான போகத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து ஒரே ஆத்துல இருந்து ஒரே மாதிரி பைசாவெல்லாம் செலவழிச்சு அது மாதிரி ஒரே மாதிரி சரீர ஆனந்தத்துல இருந்துன்றது ஒரே மாதிரி குடும்பம் நடத்தி போகத்தை அனுபவிப்பார்கள் அப்படின்னு. ஆனா சாஸ்திரத்துல விஷயம் தெரிந்தவர்கள், நம்ம வைதிக தர்மங்கள்லாம் தெரிஞ்சவர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டான்னா, சகதர்மிணின்னு பேர் வச்சிருக்கா. அவ கூட இருக்காள்னு மாத்திரம் இல்ல, தர்ம ஆச்சரணம் பண்றா. ஒரே மாதிரி தர்மத்தை ஆச்சரணம் பண்றார்கள், போகத்தை அனுபவிப்பவர்கள் மாத்திரம் இல்ல, தர்மத்தை ஆச்சரணம் பண்ணுபவர்கள். அப்ப இவர் யாகம் பண்ணானா அவரும் கூட சேர்ந்து யாகம் பண்றார், இவர் திருவாராதனம் பண்ணானா அவரும் கூட சேர்ந்து திருவாரம் பண்றார், இவர் தீர்த்த யாத்திரை போனாரா அவரையும் ஐச்சின் போய் ரெண்டு பேரும் தீர்த்த யாத்திரை பண்றார், இவர் தானம் பண்ணார்னா அவரும் ஜலம் சேர்த்து அப்படிதான் தானம் பண்றார். அப்படிதான் வரும். யாகத்துல சங்கல்பம்னா ரெண்டு பேரா சேர்ந்துதான் சங்கல்பம் பண்ணும், தனியா சங்கல்பம் எல்லாம் பண்ணவே முடியாது. எந்த ஒரு அக்னி காரியம் எதுவானாலுமே தனிப்பட்ட ஒரு புருஷன் வந்து சங்கல்பமே பண்ண முடியாது, ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல நின்றுதான் சங்கல்பம் பண்ணணும். ஆசீர்வாதம் வாங்கறதுல இந்த ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்கணும். இதுதான் சகதர்மிணி அப்படின்னு. பெருமாளுக்கு சகதர்மினா அவர் யாகம் பண்ண போறாரா, பூஜை பண்ண போறாரா, இல்ல ஹோமம் பண்ண போறாரா, இல்ல தானம் பண்ண போறாரா? அவருக்கு ரக்ஷண தர்மத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிருக்கான்னு அர்த்தம். அந்த ரக்ஷண தர்மத்தை பெருமாளும் தாயார் பண்ணல, பெருமாள் மட்டும்தான் பண்ற, தாயார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா, அப்ப லௌகிக்கால் சொல்ற ரீதியில தாயாருங்கிறவ பெருமாளுக்கு வெறும் போகத்துக்கு இருக்காங்கிற மாத்திரம் ஆயிடும். அது எந்த சாஸ்திரம் ஒத்துக்காது. நம்ம மாதிரிதான் தாயாரையும் சகதர்மனையும் தான் சொல்லியிருக்கா சாஸ்திரங்கள்லாம், சகதர்ம சரி தவ அப்படின்னு அங்க சொல்ற மாதிரியாக. இந்த விஷயத்தான் திருக்குறையை பிரான் பிள்ளான் சாதிச்சா. திருக்குறையை பிரான் பிள்ளான் கிட்ட ஒரு கேள்வி கேட்டார்கள், இப்பொழுதும் ஜெகத் சிருஷ்டியில் பிராட்டிக்கு அன்வயம் உண்டோ அப்படின்னு கேள்வி. ஜெகத் சிருஷ்டி பண்ணும்போது பிராட்டியானவர் அவரும் கூட இருந்து சிருஷ்டிக்கிறாரா இல்ல பெருமாள் மாத்திரம் சிருஷ்டிக்கிறாரா அப்படின்னு. அப்ப பிள்ளான் சொன்ன பதில் என்ன கேட்டான்னா, அதில் சந்தேகம் உண்டோ. ஏன்னு கேட்டா, சகதர்மிணி சரி சகதர்மச்சாரியாக அன்றே இருப்பது. சகதர்மச்சாரியாச்சே, கூட இருந்து தர்மாச்சாரம் பண்ற சிருஷ்டிங்கிறது ஒரு ரட்சணம் தானே பெருமாள் தாயார பொறுத்த வரைக்கும், ஜெகத் சிருஷ்டியிலேருந்து ஆரம்பம் ரட்சணங்கிறது. இப்ப கூட இருந்து சகதர்ம ஜெகத் சிருஷ்டியில ஆரம்பம் மோட்சம் கொடுக்கறதுல முடிவு, அது வரைக்கும் பண்ணிட்டே இருக்காவா? அப்ப சகதர்மச்சாரி ஆயிட்டு, அப்படி இல்லாட்டா அப்படி நீ சகதர்மச்சாரின்னு சொல்லவே முடியாது. சிருஷ்டி பண்ணல, தாயார் சிருஷ்டி பண்ணலன்னா அப்ப சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு தர்மத்தை அவர் பண்ணல அப்படின்னு ஆறுதுன்னா, சிருஷ்டிங்கிறது ஒரு ரட்சண தர்மம், அதை அவர் பண்ணலைன்னா அப்ப சகதர்மச்சரி இல்லைன்னு ஆயிடும். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, எல்லாமே பெருமாள் பண்ணக்கூடிய சகல விதமான ரட்சண தர்மங்கள் எல்லாத்திலையும் தாயார் கூட இருக்கார். அப்படிதான் இருக்க ராமாயணங்கள்லாம் இது ஸ்பஷ்டமா தெரியும். இப்ப என்ன பண்றான்னா, இப்ப பெருமாள் செய்கிற ஒரு தர்மம் ஒண்ணு, என்ன தர்மம் கேட்டா, இவருக்கு வேதாந்தாச்சாரியன் விருதம் கொடுத்துருக்க சுவாமி தேசிகனுக்கு. விருதம் கொடுத்ததே ஒரு தர்மமா? விரதம் கொடுத்தாரு அப்படின்னா, அதுதான் நம்ம முதல்லயே பார்த்தோங்க. இது பெரிய தர்மம் ஏன்னு கேட்டானா,
சர்வ லோகத்துக்கும் இந்த சுவாமி தேசிகன் சொல்ற அர்த்தம் எல்லா லோகத்துக்கும் கிடைக்கணும், எல்லாரும் இதை ஒத்துக்கணும், ஒத்துண்டு சரணாகதி பண்ணணும். அதனால ஜெகத்ரக்ஷணம் அப்படிங்கிற ஒரு பெரிய தர்மத்துல இது ஒரு பார்ட், தேசிகனை அவதாரம் பண்ண வச்சது ஒரு பார்ட், தேசிகனை ஸ்ரீரங்கம் வர வச்சது ஒரு பார்ட், அப்புறம் தேசிகனுக்கு வேதாந்த ஆச்சாரியன் விருதம் கொடுக்கறது அதனுடைய ஒரு பாகம் இது, ஜெகத்ரக்ஷணத்துல ஒரு பாகம் இது பெருமாளை பொறுத்தவரை. ஏன்னா பின்னாடி வரவா மொத்தவரையும் எல்லாரையும் ரட்சிக்கணும்னா தேசியன் சொல்ற அர்த்தத்தை ஏத்துண்டாதான் இந்த சம்பிரதாயம் உருப்படும், இல்லட்டா உருப்படாது. அதனால இந்த சம்பிரதாயத்தை உருப்படியா நடத்தணும் அப்படின்னு நினைச்சார் ரங்கநாதன். தேசியன் சொல்ற அர்த்தத்தை எல்லாரும் ஏத்துக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த பிரதத்தை கொடுக்கிறார். அப்ப இந்த பிரதத்தை கொடுத்தல் அப்படிங்கிறது இது ரங்கநாதன் செய்யற ஒரு தர்மம், இது ஜெகத்ரக்ஷண தர்மத்துல இது ஒரு பகுதி. இது அந்த ஜெகத்ரக்ஷண தர்மத்துல தாயாரும் கூட இருக்க, ஏன்னா சகதர்மணி ஆயிட்டு. ஜெகத்ரமணம் ஜெகத்ரக்ஷணம் எது பண்ணாலும் தாயார் கூட இருக்கான்னு உண்டு இல்லையோ, அந்த தர்மம் எது பண்ணாலும் தாயார் கூட இருக்கான்னு உண்டு இல்லையோ. அப்ப இதுலயும் தாயார் பங்கெடுக்கணுங்கிறார். பெருமாள் தான் பிரதம் கொடுத்துறாரு. அப்ப பெருமாள் பிரதம் கொடுத்தா சொல்லியோ, அப்புறம் நான் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. தாயார் கிட்ட பெருமாள் கொடுத்தாருனா நானும் கொடுத்த மாதிரி தானே, நான் கொடுத்தது என்ன இருக்கு, அப்படி இல்லை. இந்த ரங்கநாச்சியார் கூடவே சகதர்மச்சாரிணியா இருக்கிறபடினால அவர் கொடுத்த மாதிரி நானும் இந்த ரக்கணத்திலே பங்கெடுத்துகிறேன் அப்படின்னார். ரங்கநாதன் என்ன கொடுத்தார் அப்படின்னார், வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு விருதம் கொடுத்தார். அப்ப வேதாந்தம் மொத்தம் இவர் சொல்ற வேதாந்தம் தான் லோகத்துக்கு க்ஷேமகரம், அதுதான் இருக்கணும். உபய வேதாந்தமும் இவர் சொல்ற அர்த்தம் தான் கொடுக்கணும், அதுதான் லோகத்துக்கு க்ஷேமகரம் அப்படிங்கிற அர்த்தத்திலே அந்த பொறுப்பை இவரிடம் ஒப்படைத்து ஸ்ரீரங்கநாதன் ஆனவர் நம்பெருமாளானவர் இல்ல பெரிய பெருமாளானவர் அப்படி விருதம் கொடுத்திருக்கார் அப்படின்னா, அப்ப தாயார் சொல்றார் வேதாந்தம் மாத்திரம் இல்ல, மீமாம்சா நியாயம் முதலான சகல தந்திரங்களுமே இவர் சொல்றதுதான், இவர் சொல்றதுதான் லோகத்துக்கு நல்லது, இவர் சொல்ற மீமாம்சை தான் லோகத்துக்கு நல்லது. ஏன்னா அது சேஸ்வர மீமாம்சா, மீமாம்சா சாஸ்திரத்துல ஈஸ்வரன் இருக்கானா இல்லையாங்கிறது பெரிய விசாரம். முதல்ல வேடிக்கை பாருங்க, சாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம், மீமாம்சானா வேதத்தினுடைய அர்த்தம், வேதத்தினுடைய அர்த்தத்தை விசாரம் பண்ற சாஸ்திரத்துல பெரிய விசாரம் என்ன கேட்டா, ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கானா இல்லையா, இல்ல வேதத்தை ஒருத்தன் இருக்கோ, இதுல போய் சந்தேகம் வருவான். வேதமே ஈஸ்வரன் இருக்கான்னு சொல்றதுக்கு தானே வந்திருக்கு, இப்ப இதுல போய் சந்தேகம் வருமா அப்படின்னா பண்றா. அப்ப சுவாமி தேசியன் பண்ற மீமாம்சான்னு சொன்னாலே அது சேஸ்வரம் தான், ஈஸ்வரன் இருந்தாதான் மீமாம்சா, இல்லாட்ட மீமாம்சா ஆயிடுது. வேதம்ன வேதத்தினுடைய லட்சியமே என்ன கேட்டா, நமக்கும் மேலே ஒருவனை காட்டி கொடுப்பதுதான் வேதம். இல்லாட்ட வேதம் பிரயோஜனம் கிடையாது வேதத்துக்கு, வேதம் வெறும் கதை பேசுறதா, இல்ல சயின்ஸா அது. அது என்ன கேட்டா, உன்னை வழி நடத்தக்கூடிய ஒருவன் இருக்கிறான்ங்கிற காமிக்கிறது தான் வேதமே வந்திருக்கு. அப்படி கேட்டு அதுல ஈஸ்வரன் இருக்கானா இல்லையா கேட்டா, அப்புறம் வேதம் ஒத்துண்டு என்ன பிரயோஜனம், பிரயோஜனமே இல்லையே. அதனால ஈஸ்வரனைக்கு ஈஸ்வரனுக்கு உரியது வேதம், வேதத்திலே சொல்லப்படுவோன் ஈஸ்வரன், அதை சேஸ்வர மீமாம்சா சாதிக்கிறார். அதே மாதிரிதான் நியாயசாஸ்திரம், அதை விஸ்தாரமா பார்க்கலாம் அப்புறம். நியாயசாஸ்திரத்துல இது மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்கு, கௌதம் ஒரு பண்ணது அது. அப்போ மீமாம்சா சாஸ்திரம் நியாய சாஸ்திரங்கள் எல்லாமே பெருமாள் தாயார் ரெண்டு பேருக்கும் உரிய சாஸ்திரங்கள் எல்லாம். ஆனா அதெல்லாம் எங்கோ பிடிச்சி எங்கோ அழிச்சுன்னு போயிட்டா, வேதாந்தத்தை எங்கோ அழிச்சுன்னு போன மாதிரி இதையும் அழிச்சுன்னு போறா. ஆனா அனப்பட்ட வேதாந்த சாஸ்திரத்தையும் பெருமாள் விட்டு பிரிச்சுட்டாளே, பெருமாளுக்கு தானே வேதாந்த சாஸ்திரம். வேதாந்த சாஸ்திரம் சர்வே வேதாக எற்பத மாமனந்தி, எல்லா வேதாந்தம் கொண்டு ரங்கநாதனை சொல்லும் போது அந்த வேதாந்த சாஸ்திரத்தை பிரிச்சு அழிச்சுன்னு போயிட்டாலே, ராவணன் சீதா பிரேட்டை அபகரிச்சா மாதிரி பெருமாள் கிட்டே இருந்து வேத வேதாந்தத்தை அபகரிச்சுன்னு போறான். இது பெருமாளுடைய இது இல்லைங்கிற, அப்ப அதை ஸ்தாபிச்சவர் சுவாமி தேசிகன் பாஷ்யக்காரன் முதலானவர்கள் தானே. அந்த மாதிரி பார்த்தான்னா தாயார் என்ன சொல்றாங்கன்னா, வேதாந்தம் மட்டும் இல்ல, மீமாம்சாவாகட்டும் நியாயமாகட்டும் சகல தந்திரங்களுமே பெருமாள் பிராட்டிக்கு உரியவை தான், ஆனா அதை அபகரிச்சுன்னு வேற எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கா, இவருடையதுங்கிற அவருடையதுங்கிற என்னென்னமோ சொல்ற, ஆனால் அதை ஸ்தாபிக்க வல்லவர் இவர். அதனால சர்வதந்த வேதாந்தத்தை ஸ்தாபிக்க வல்லவர் மாத்திரம் இல்ல, சர்வதந்திரத்தையும் ஸ்தாபிக்க வல்லவர் இவர். அதனால சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு பிரதத்தையும் அந்த பொறுப்பையும் கொடுக்குறார். மறுபடியும் அந்த பொறுப்பு வேணும், நீ சகல தந்திரத்தையும் நீர் எப்படி வேணா எழுதும், அதான் சுதந்திரன் பேர். சுதந்திரன சுவாதீனம், உம்மா அதீனம், நீர் என்ன வேணா பண்ணிக்கும். அத அந்த அளவு இவருக்கு சுவாதீனமாக ஆக்கி வைக்கிறவர் பிராட்டியார். நான் முதலே சொன்னேன் இல்லையா, பிரதம் யார் கொடுக்குறாங்கிறது முக்கியம்னு. அந்த மாதிரி இந்த பிரதம் பிராட்டி கொடுக்கிறாங்கிறது தான் இதுல விசேஷம். ஏன்னு கேட்டா சகல தந்திரங்களும் பிராட்டியாருடைய தந்திரங்கள் மொத்தமே அவருக்கு சொந்தமானவை அப்படிங்கிறது ஸ்ரீ விஷ்ணு புராணமானது
அழகா சொல்றது யஜ்ஞ வித்யா மகாவித்யா குஹ்ய வித்யா ச சோபனே ஆத்ம வித்யா ச தேவித்வம் யுக்தி பலதாயினி ஆன்மீக்ஷிகி த்ரீ வார்த்தா தண்டநீதி ததைவ. இந்த காலத்துல நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸோ இல்ல லாவோ இல்ல மெடிக்கல் சயின்ஸோ இது எல்லாமே தாயாருக்கு அதீனம்னு அந்த காலத்திலே எழுதி வச்சிருக்கான் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல. மொத்தமும் வித்யாலட்சுமியாக இருந்து கொண்டு சகல வித்தியிலும் கொடுக்கக்கூடியவர் தாயார் அப்படிங்கிற ஆன்மீக்ஷிகினா லாஜிக்கோ த்ரீ வார்த்தானா எக்கனாமிக்ஸோ தண்ட நீதினா லாவோ இது எல்லாமே தாயாருக்கு அதீனமா இருக்கு. மொத்தமும் அவர் லோகத்துல பிரவர்த்தனம் பண்றோம் அவர்தான். வித்யானா ஞானம்னு அர்த்தம். இப்ப இது எல்லாமே ஞானம்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஞானம்ங்கிறது தாயார் தான் கொடுக்குறேன். எல்லாமே ஞானம் தானே, எக்கனாமிக்ஸோ இது எல்லாமே ஞானம் தானே, எல்லாமே தாயாருடைய இதுதான். தாயார் தான் எல்லாத்தையும் தன் அதீனமா வச்சுட்டு இருக்க. எப்படி வேதாந்த ஆச்சாரியன் பெருமாள் வேதாந்தத்துக்கு முதல் ஆச்சாரியனோ அது மாதிரி சகல தந்திரமும் சுதந்திரமாக தன் அதீனமா வச்சுட்டு இருக்கிறவர் அந்த வித்யாலட்சுமி அப்படின்னு. சமஸ்த ஜனனியும் வந்தே சைத்தன்ய ஸ்தன்யதாயினியும் அப்படின்னு பிறந்த குழந்தைக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் கூட ஞானப்பால் ஊட்டுவர் கூட தாயார் தான். அதுக்கப்புறம் வளர்ந்த குழந்தை, அதுக்கப்புறம் குழந்தைக்கு என்னென்ன ஞானம் வருதோ சகல ஞானமும் தாயார் தான் கொடுக்கறார். அவன் என்ன படிச்சாலும் தாயாரோட அனுகிரகத்தால் தான் படிக்கிறான். அப்படிதானே இருக்கு. அப்படி சகல தந்திரமும் சகல ஞானமும் தனக்கு அதீனமா வச்சுட்டு இருக்கிற தாயார் அவர் கொடுக்கிறார் சர்வதந்திர சுதந்திர அப்படிங்கிற பிருதத்தை கொடுக்கிறார். அப்படி தத் சகதர்மிணி. இப்ப என்னாச்சுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து சகதர்மச்சாரியாக தாயார் இருக்க பெருமாளும் தாயார்வாக ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து லோகத்துல சகல விதமான ஞானமும் வேதாந்தங்களும் சகல தந்திரங்களும் இல்லாமே சுவாமி தேசிகனுக்கு அதீனம் அப்படின்னுட்டான். அப்ப தத் சகதர்மணி கிருபாத்த அகில தந்திர பிரபுதாகா ஏஷ சூரிஹி. அகில தந்திரத்துக்கும் இவர் பிரபு அப்படின்னு இந்த பிரபுத்வத்தை கொடுத்தாராம். பிரபுதா பிரபுதான பிரபுத்வம், இவர் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ரீதியில. ஸ்ரீமத் ராமாயணத்துல அழகா ஒரு விஷயம் வரும். விஸ்வாமித்திரரானவர் பெருமாள் ஸ்ரீராமனுக்கு நிறைய அஸ்தங்களை எல்லாம் உபதேசம் பண்ணன்னு வரும். விஸ்வாமித்திரர் காட்டுக்கு அழிச்சுன்னு போன ராம லக்ஷ்மணாலே நமக்கு தெரியும். சின்ன வயசுல 12 வயசு அப்போ அப்போ காட்டுக்கு போச்ச முதல்ல விஸ்வாமித்திரர் என்ன பண்றேன்னு கேட்டான். காட்டுக்கு போய் அழிச்சுன்னு போறது வேற ஏதோ காரணம் சொல்லிருக்காரு, யாகத்தை ராமலட்சணம் பண்ணணும்னு. ஆனா விஸ்வாமித்திரர் என்ன பண்ண, அஸ்தங்களை எல்லாம் உபதேசம் பண்றேன்னா முதல்ல சரின்னுட்டார் பெருமாள். உன்னே அவள்லாம் கை கால் நம்பி ஆச்சோனம் பண்ணி அஸ்தங்கள்லாம் மந்திரங்கள் எல்லாமே அந்த மந்திரங்களை எல்லாம் உபதேசம் பண்ணிட்டான். என்னென்ன அஸ்திரங்கள் உபதேசம் பண்ணான்னு ஒரு லிஸ்டே இருக்கு ராமாயணத்துல. ஏகப்பட்ட அஸ்திரம் இருக்கு, எல்லாத்தையும் உபதேசம் பண்ணார். இப்ப எல்லா உபதேசமும் வாங்கின அப்புறம் அந்தந்த அஸ்திரங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த அஸ்திரங்கள்லாம் மந்திரங்கள்னு சொன்னாலும் எப்ப மந்திரங்கள்னு சொன்னோமோ அப்ப தேவதைகள் இருக்கும். தேவதை இல்லாத மந்திரம் இருக்காது. அந்த தேவதைகள் மொத்த பேரும் பெருமாள் ஸ்ரீராமன் முன்னாடி வந்து கை கட்டி நின்றலாம். எல்லா தேவதைகளும் எல்லா அஸ்திர தேவதைகள் எல்லாம் கை கட்டி நிக்கிறது. நாங்க என்ன பண்ணணும், எங்களை ஆஜ்யாபனம் பண்ணுவோம், யாரை ஒழிக்கணும், யாரை அடிக்கணும், எந்த சண்டையில எப்ப உங்களுக்கு சகாயம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். பெருமாள் ஸ்ரீராமனுடைய அஸ்திரங்கள் அப்படின்னா அவருடைய புஜ பராக்கிரமம்னு மட்டும் இல்லாமல் மந்திரத்தோட கலந்திருக்கு எல்லாமே. அந்த மந்திரங்கள்லாம் விஸ்வாமித்திரர் சொல்லி கொடுத்ததுதான். அந்த அஸ்திர புஜ பராக்கிரமம் அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் முன்னாடி குருகுலத்துல இருக்கச்ச முன்னாடி வாசிச்சது, சின்ன வயசுல அதெல்லாம் கத்துன்றது. அப்போ இத்தனை ஏகப்பட்ட மந்திரங்கள் ஏகப்பட்ட அஸ்திரங்கள் ஏகப்பட்ட அஸ்திர தேவதைகள் எல்லாம் கை கட்டின்னு நிற்கிறதாம். அப்போ பெருமாள் ராமன் சொன்னார், நீங்கெல்லாம் போங்கோ, நான் கூட்டும் கூப்பிடும் போது வந்தா போறோம், என்னுடைய மனசுல இருந்துக்கோங்க, நான் கூப்பிடும் போது வந்தா போறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். அந்த மாதிரிதான் இப்ப சுவாமி தேசிகன் கிட்ட எல்லா வித்தியைகளும் கை கட்டி நிக்கிறது. இப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் கேக்குறது சகல வித்தியைகளும். ஆனால் சுவாமி தேசிகன், நீங்க அப்படியே இருங்கோ, நான் சொல்லும் போது பாத்துக்கலாம். பெருமாள் ராமன் சொன்னார் இல்லையா, அஸ்தங்கள் மொத்தம் ஒருத்தன் கையில வந்துருத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான்னா ஆடாத ஆட்டம் ஆடுவான். ஒண்ணுமில்லாத ஒன்னு ரெண்டு அஸ்தத்தை தெரிஞ்சுட்டே அஸ்வத்தாமன்னா படாபாடுபடுத்தினான்னு நம்ம மகாபாரதத்துல பாக்கிறோம். மொத்த அஸ்திரங்கள்லாம் தெரியாது அஸ்வத்தாமனுக்கு, அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண தெரியும், சம்ஹாரம் பண்ண தெரியாது, இப்படி எல்லாம் இருக்கிறவன். ஆனா பெருமாள் வந்து பிரயோகம் சம்ஹாரம் ரெண்டையுமே உபதேசம் வாங்கினார் ராமாயணத்தில் வரும். ஏன்னு கேட்டா
இவ்வளவு அஸ்தனங்கள் கையில ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குணம் என்னன்னு கேட்டா க்ஷமா, பொறுமை. கோபம் வரக்கூடாது அவளுக்கு, கோபம் வந்தா உலகம் தாங்காது. அதான் பெருமாள் உலகத்தையே அழிக்கிறேன்னு ஆரம்பிக்கிற ஒரு சமயம், சீதா பிராட்டி காணாத போன உடனே ராவணன் அபகரிச்ச உடனே உலகத்தையே அழிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவரால் முடியும், அப்ப லக்ஷ்மண பெருமாள் தான் அவரை சாந்தவனம் பண்றார். இதுக்காக உலகத்தை எல்லாம் அழிக்க வேண்டாம், நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறார். இது ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். ஜெகத் சசைலம் பரிவர்த்தையாமியகம்லாம் வரும். ஜெகத் மொத்தத்தையும் சுழட்டி போடுற, எங்கிட்ட வந்து கொடுத்தாகணுங்கிறார். ஏன்னா அத்தனை அஸ்திர பலம் இவருக்கு இருக்கு பெருமாளுக்கு. ஆனால் இத்தனை அஸ்திரபலம் இருந்தும் அவர் பொறுமையோட இருக்க, ஏன்னா அவளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பொறுமை அப்படிங்கிறது. இதுதான் அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போறது இந்த விஷயம். க்ஷமாயாம் ஹியஸ்யோபமானம் முகுந்தஹா, இந்த மாதிரி இருக்கவளுக்கு ரொம்ப முக்கியம் பொறுமை கருணை இதெல்லாம். அது இல்லாட்டா உலகமே கட்டு, உலகத்தை அழிச்சுடுவாங்க. அது மாதிரி சுவாமி தேசிகனுக்கு சகல தந்திர சுதந்திர சகல தந்திரமும் அவருக்கு அதீனமாக சுவாதீனமாக வந்தப்புறம் அவருக்கு முக்கியமானது அந்த பொறுமை அப்படின்னு இருந்தபடினால அவர் வந்து அந்த பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்கா, எம்பெருமானுடைய திருவுள்ளம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு அனுசரிச்சு சாஸ்திரங்களை எல்லாம் வரையறுத்து அவர் கிரந்தங்கள்லாம் சாதிக்கிறார். இல்லாட்டா என்னால எது வேணா முடியும் அப்படின்னா, அப்போ அவர் எப்படி வேணா மாத்தி எப்படி வேணா எழுதியிருக்க முடியும், புதுசா தேசிக சித்தாந்தம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர முடியும். ஆனா இப்ப இல்ல, இப்ப தேசிக தரிசனம்னு ஒண்ணு சொல்றோம், அது என்னன்னு கேட்டா அது ராமானுஜ தரிசனம், அது என்னன்னு கேட்டா அதுதான் நாதமுனிகள் தரிசனம்ங்கிற தேசிகனே. நாதமுனிகள் தரிசனம் இருக்கோல்லையோ, அதுதான் யாமுன தரிசனம், அதுதான் ராமானுஜ தரிசனம், அதுதான் தேசிக தரிசனம். இது தவிர தனியா அதுதான் உபநிஷத் தரிசனம், அதுதான் பெருமாளுடைய தரிசனம். பெருமாளுடைய தரிசனம், உபநிஷத்துடைய தரிசனம், நாதமுனிகளுடைய தரிசனம், எல்லாம் எல்லாம் ஒண்ணு, அதுதான் ஸ்ரீ தேசிக தரிசனம் அப்படிங்கிறார். அது தேசிக தரிசனம் வரைக்கும் வந்திருக்கு, ஏன்னா தேசிய நெய்கிற புஸ்தகம் தான் நமக்கு கிடைக்கிறது. இப்போ நியாய பரிசுத்தி, நியாய சித்தாந்தரம், தத்துவமுக்தா கலாபம், சர்வார்த்த சித்தி, வேற யார் நாதமுனிகள் இந்த புஸ்தகம் எல்லாம் கூட கிடைக்கிறது இல்லை நமக்கு. அப்படி இருக்கச்ச இதான் சர்வதந்திர சுதந்திரா இருந்து சுவாமி தேசியன் வந்து அந்த பொறுமையோடு கூட இருந்து அந்த அதாவது தான் தான் எல்லாம் தெரிஞ்சவர் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் சுவாமி தேசியன் கொஞ்சம் கூட இல்லாமல், நாம் பெரியவமல்லோம் நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார் உள்ளர் என்று நாடுவோமே என்பதாக சொல்லி பூர்வாச்சாரியர்கள் சொன்ன ரீதியில இந்த சித்தாந்தத்தை ஸ்தாபிச்சு கொடுக்கிறார். இவர் இப்படி செய்வார்னு தெரிஞ்சுதான் இவருக்கு வந்து இந்த விரதத்தை கொடுக்கிறார் பெருமாள் தாயாரும். மற்ற பேர் தான் எப்படி இருப்பாங்கிறது தெரியும் அவளுக்கு. இவர் சொன்னதை சொல்வார், திருப்பி சொல்வார், அவ்வளவுதான். அதான் நடாதுரம்மாலே முதல்ல அனுகிரகம் பண்ணிட்டார், இந்த குழந்தையை சொன்னதை திருப்பி சொல்றான், அதனால இவன் சித்தாந்த பிரவர்த்தனம் பண்ணுவான்ட்டார். நான் என்ன சொன்னேனோ அதை அப்படியே திருப்பி சொல்றேன். சின்ன வயசுல 5 வயசு பையன் நடாதுரம்மாள் சொன்ன பெரிய வாக்கியத்தை அப்படியே திருப்பி சொல்றான். அவர் ஆச்சரியப்பட்டார், பெரியவாளையும் சொல்ல மாட்டா, நீ எப்படி திருப்பி சொல்ற, ஏதோ சக்தி இருக்கு இவன்கிட்ட. இன்னொன்னு முக்கியமான விஷயம், சொன்னதை திருப்பி சொல்றான் இல்லையா, அப்ப சொன்னதை திருப்பி சொல்றவன் தான் பெரிய ஆச்சாரியனை வருவான். ஏன்னா பூர்வாச்சாரியர்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே திருப்பி சொல்றான், அவன் தான் பெரிய ஆச்சாரியனை வருவான். அதனால இவன் தான் பெரிய ஆச்சாரியன் அப்படின்னு அன்னைக்கே நடாதுரம்மாள் அடையாளம் கண்டுபிடிச்ச, அந்த அடையாளம் கண்டுபிடிச்சதுக்கு ஏத்த மாதிரியாக பெருமாளும் தாயாருமாக இவர் தான் வேதாந்த ஆச்சாரியர் அப்படின்னு, இவர் தான் சர்வதந்த சுதந்திரர் அப்படின்லாம் விரதம் கொடுக்கிறார். இப்படி ரெண்டு பேருமா சேர்ந்து ஜெகத் ரக்ஷணம் பண்ணுவதற்காக, பெருவாளும் சகதன்மையான பிராட்டியும் ஜெகத் ரக்ஷணத்துக்காக சுவாமி தேசிகனுக்கு இந்த 2 திருநாமத்தை அளித்தார்கள். இக ரங்கபதி பிரசாதலப்த உபய வேதாந்த துரந்தரத்த கீர்த்தி அபிதத் சகதர்மிணி கிருபாத்தா அகிலதந்திர பிரபுதாக ஏஷ சூரி அகிலதந்திர துரந்தரதாகரே தொயிது வெங்கடநாத குரு ஸ்திதா விதிசிவாதி ஜனேஷ்விதரேஷு வா க்வசிதபீக நசா பரிதிருஷ்யதே. இதுவும் அதனுடைய தொடர்ச்சிதான். அகிலதந்திர துரந்தரதா, சகலதந்திர சுதந்திர, எல்லா தந்திரத்தையும் வழிநடத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பிலே இருந்து அதை வழி நடத்துபவர் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிக்கு முன்னாடி யாரு சகல தந்த சுதந்திரர் யார் இருந்தார் அப்படின்னா, சாட்சாத் பெருமாளும் தாயாரும் தான், வேற யாருமே கிடையாது. ஹரேஹே ஹரி, ஹரி பகவான், ஹரி தான், ஹரினாலே நடத்துறோம்னு வழி நடத்துறோம்னு தான், எல்லாத்தையும் வழி நடத்துவர், சகல தந்திரங்களையும் வழி நடத்துபவர். சிவன் பாகவதர்கள் ஒரு அழகா கிருஷ்ணன் வந்து காளிய மர்தனம் நர்த்தனம் ஆடினானா,
அப்ப எல்லாரும் கேட்கறாங்க, நர்த்தனம் ஆடிதான் உனக்கு யாரா சொல்லி கொடுத்தாரு, இவ்வளவு அழகா நர்த்தனம் ஆடுறது உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டா, அந்த நர்த்தனம் அப்படிங்கிற கலையை அமைத்ததே கிருஷ்ணன் தான், எனக்கு யாரும் சொல்லி தர வேண்டாம். இப்ப இப்படி இடதுகாலம் வலதுகாலம் மாத்தி மாத்தி போது நர்த்தனத்துல புது விதத்தை கண்டுபிடிக்கிறதே கிருஷ்ணன் தான். அந்த மாதிரியாக அகில தந்திர துரந்தரத்துவம், சகல தந்திரத்தையும் வழி நடத்துபவர் அப்படிங்கிறவர் பெருமாள் தான். அப்போ முன்னாடி பெருமாள் கிட்ட இருந்தது, இப்போ அதுக்கப்புறம் வேற யார்கிட்டயும் அந்த அகில தந்திர துரந்தரத்தா அப்படிங்கிறது வரல, இப்ப தேசியன் கிட்ட வந்திருக்கு. பெருமாளுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் பிரம்மா, அதாவது எப்படி பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், பெருமாளுக்கு அப்புறம் பிரம்மாவோ இல்ல சிவனோ இவெல்லாம் சகல தந்திரத்தை வழி நடத்துற அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, யாருக்கிட்டையும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. பெருமாள் மாத்திரம் தனக்கு மாத்திரம் வச்சுட்டு இருக்க, அதுக்கப்புறம் தேசியங்க மாத்திரம் கொடுக்கறாருன்னா அதுல இருந்து என்ன தெரியறதுன்னா அவர் தான் இவருன்னு. அந்த சகல தந்திர சுதந்திரான பெருமாள் தான் இந்த தேசிகர், ரெண்டு பேரும் வேற கிடையாது, லேட்டா வராது. அகில தந்திர துரந்தரதா ஹரேஹே தயித்து வெங்கடநாத குரு ஸ்திதா, ஹரி பகவானுக்கு இருக்கக்கூடிய அகில தந்திர துரந்தரத்துவங்கிறது இப்ப வேதாந்த தேசிகனுக்கு வந்திருக்கு, திருவேங்கடபுடியானுக்கு இருக்கிறது வேதாந்த தேசிகனுக்கு வந்திருக்கு. விதி சிவாதி ஜனேஷு இதரேஷுவா, விதினா பிரம்மா, பிரம்மாவுக்கோ சிவனுக்கோ இந்த சகல தந்திர துரந்தரத்துவமோ இல்ல வேதாந்த ஆச்சாரியத்துவமோ இதெல்லாம் கிடையாது அவளுக்கு. அப்ப அவளுக்கே கிடையாது போது மனுஷனுக்கு எங்க வரப்போறது? கொச்சிதபீகனசா பரிதிருஷ்யதே, ஒரு இடத்திலையும் இது காணப்படவில்லை, பிரம்மாவுக்கும் கிடையாது சிவனுக்கும் கிடையாது, யாருக்குமே காணப்படாத ஒரு விஷயம் சகல தந்திர சுதந்திரத்துவம் அப்படிங்கிற விஷயம். வேதாந்தாச்சாரியத்துவத்தையும் வச்சுக்கணும், போ வேதாந்தாச்சாரியத்துவம் சகல தந்திர சுதந்திரத்துவம் அப்படிங்கிற விஷயமானது பெருமாளை தவிர தாயாரை தவிர வேற யாருக்குமே இல்லாமல் இருந்தது, இப்ப தேசிகனுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறபடியால தேசிகன் அவர்களுடைய திவ்ய அவதாரம், பெருமாளுடைய திவ்ய அவதாரம் அப்படிங்கிறதை நாம் இதில் இருந்து புரிந்து கொள்ள வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகம். அப்போ பெருவாளே தேசியனாக அவதாரம் பண்ணி ஜெகதிரக்ஷன் எப்படி பண்ற பாருங்க, ராமனாக அவதாரம் பண்ணி ஜெகதிரக்ஷனங்கள்லாம் பண்ற மாதிரியா, ராமனாக அவதாரம் பண்ணி சரணாகத ரட்சணம் பண்றேன் அப்படின்னு தானே சொல்லி, நீங்க யார் வேணா வந்து சரணாகதி பண்ணுங்கோ நான் ரட்சணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி விபீஷனுக்கு அபயப்பிரதானம் பண்ணி ராவணனை சம்ஹாரம் பண்ணி ஜெகத்தை எல்லாம் காப்பாத்துற மாதிரி, இப்ப திருவேங்கடமுடையான் பெருமாளே அவரே ஸ்ரீ வேதாந்த தேசியனாக அவதாரம் பண்ணி சகல தந்திரத்துக்கும் ஆச்சாரியனா, சகல தந்திரத்துக்கும் சுதந்திராக வேதாந்த ஆச்சாரியராக இருக்கக்கூடியவன் அந்த திருவேங்கடமுடையான், அவனே நான் தான் வேதாந்த ஆச்சாரியன், நான் தான் சகல தந்திர சுதந்திரன் அப்படின்னு சொல்லும்படியாக தேசியனுக்கு அந்த விருதத்தை எல்லாம் கொடுத்து, பரவாதிகள் யார் யார் இருக்காளோ அவளை எல்லாம் ஜெயிச்சு இந்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி வெற்றி கொடி நாட்டுகிறார் அப்படின்னா ராம அவதார கதை தான் இங்கேயும் நடக்கிறது. அங்கேயும் அவதாரம், இங்கேயும் அவதாரம், அங்கேயும் வந்து சரணாகத ரக்ஷணம் பண்றேன் நான் அப்படிங்கிற பெருமாளே சொல்றார், அது மாதிரி இங்கேயும் வந்து வேதாந்தாச்சாரியர் இவர் அப்படிங்கிறத பெருமாளே சொல்றார். எல்லாம் மொத்தம் அங்கேயும் இங்கேயும் சரியா இருக்கு, அப்ப பெருமாள் தான் இவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வேற இடத்துல நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது, வேற யாராவது சகல தந்திர சுதந்திரம் கேள்விப்பட்டிருக்கோமா? வேற மனுஷ ஒருத்தர் கொடுத்தா விருதெல்லாம் கொடுத்துப்பான், இவர் தான் சகல தந்திர சுதந்திரர் அப்படின்னு விருதங்கள்லாம் கொடுத்துப்பான், அது கொடுக்கறவர் யாரு வாங்குறவர் யாருங்கிறத பார்த்தா நமக்கு ஓரளவு புரியும். அதெல்லாம் இது அப்படி இல்லை, நான் சொன்னேன் இல்லையா வாசஸ்பதி மிஸ்ரெல்லாம் கொடுக்குறா இல்லையா, இது அப்படி கிடையாது, இது பெருமாள் கொடுக்கிறார். அடிக்கடி சொல்ற வழக்கம், இதை கொடுக்கக்கூடிய தகுதி பெருமாளுக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. இதை வாங்கக்கூடிய தகுதி தேசிகனுக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. இப்படி இவா ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் பொருத்தமான ஒரு பிரதம் இது. அதனாலே லோகம் எல்லாம் க்ஷேமத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக செய்த ஏற்பாடு இது. க்ஷமாயாம் ஹியஸ்யோபமானம் முகுந்த ஸ்ருதோ யஸ்தஸ்ய தல்போ மதௌ தேவ மந்திரி ஜயே வைரிணாம் தைத்திய சம்ஹாரகாரி சஜீயாச்சிரம் சர்வதந்திர ஸ்வதந்திர. முன்னாடி சொன்ன விஷயம்னா சர்வதந்திர ஸ்வதந்திராக இருக்கக்கூடிய பெருமாள் இவர் தான். பெருமாள் எப்படி அவதாரம் பண்ணாரோ அப்படி அவதாரம் பண்ணி, ராமாவதாரம் பண்ணி பெருமாள் எப்படி எல்லாம் ஜெகதிரக்ஷணம் பண்ணாரோ, தானே வந்து நானே சரணாகதி பண்ணா நான் காப்பாத்துறேன் தன் வாக்காலேயே தானே சொல்லி சரணாகதி பண்ண வச்சு காப்பாத்திலாம் பண்றாரோ, அந்த மாதிரி இங்க பெருமாளே தேசிகனாக வந்து அவதாரம் பண்ணி தானே வேதாந்த ஆச்சாரியன் அப்படிங்கிறத எல்லாம் ரங்கநாதன் மூலமாக பிரகடனம் பண்ணி, தானே வேதாந்தத்துக்கு கிருத்தங்கள் எல்லாம் பண்ணி, தானே அங்க அசுரர்களை ஒழித்த மாதிரி இங்க பிரதிவாதிகளை எல்லாம் ஒழித்து, தானே இந்த லோகத்துல வேதாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணி ஜெகத் ரக்ஷணங்கிறது பண்ணுகிறார்
அப்படின்னா அதுதான். இதுல முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, இப்படி எல்லாம் பண்றவாளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொறுமைங்கிறது. பெருமாள் ராமன் கிட்ட பொறுமைங்கிறது நிறைய இருக்கிறபடினால்தான் அவன் நகை விபீஷன் முதலானுக்கெல்லாம் ரட்சணம், விபீஷன் மாத்திரம் இல்ல ராவனுக்கெல்லாம் கூட ரட்சணம் உண்டு. ஆனா அவன் கேட்கலங்கிறது மட்டும்தான், ஏன்னா இவாளுக்கு பொறுமை இல்லாட்டும் ரொம்ப கஷ்டம். சுவாமி தேசியம் சொல்றாருல்ல, தயா அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா மற்ற குணங்கள்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் தோஷமாயிடுங்கிறார். தயா க்ஷமா இந்த குணங்கள் இல்லைன்னா மற்ற குணங்கள்லாம் தோஷமாயிடும். எல்லாமே நிறைய படிச்சிருக்கார் ஆனா தயா இல்லை, அப்படின்னு படிச்சு என்ன பிரயோஜனம்? நிறைய மகாசக்தியா இருக்கார் ஆனா தயா இல்லை அப்படின்னா அந்த சக்தியை துருபயோகம் பண்ணிடுவார் இல்லையா. படிச்சவனுக்கு தயை இல்லைன்னா அதை படிச்ச வச்சு அணுகுண்டு தயாரிக்கிற மாதிரி ஏதோ தயாரிச்சு உலகத்தை நாசத்துக்கு என்ன வழியோ அதைதான் பண்ணுவான். தயை இல்லாதவனுக்கு படிப்பு இருந்தா ஆபத்து, லோகத்துக்கே ஆபத்து. தயை இல்லாதவனுக்கு சக்தி இருந்தா லோகத்துக்கே ஆபத்து. அதனால்தான் தயை தான் எல்லாத்தையுமே குணமாக்கக்கூடியது தயைதாங்கிற. அந்த மாதிரியாக இப்படி சகலதந்த சுதந்திரமும் வேதாந்த ஆச்சாரியாகவும் பெருமாள் இருக்கக்கூடியவர், தயையோட இருக்கார். அந்த மாதிரி பெருமாள் எப்படி ஆனாலும் ஸ்ரீமத் ராமாயணத்துல விஸ்வாமித்தருடைய சகல அஸ்தங்களின் கையில வந்து அதுக்கப்புறம் நீங்கள்லாம் மனசுக்குள்ள அமைதியா இருங்கோ, கூப்பிடும் போது வாங்க போறோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் அந்த பொறுமையோட இருக்கிற அப்படின்னால்தான் சகல தந்திரத்தையும் இல்லாதான் அங்கங்க போய் எல்லாரையும் நான் வாதத்துல ஜெயிக்கிறேன், ஆர்ப்பாட்டம் பண்ணி எனக்கு சமமாக பூமியில யாருமே கிடையாது, இந்த மாதிரிலாம் சில பேர் அந்த காலத்துல இருந்தா, அப்படி திக்விஜயம் பண்ணி எனக்கு சமமான பண்டிதன் யாராவது உண்டான ஆக்கி ஆழ்வான் ஒருத்தர் வந்தான ஆள் வந்தார் சரித்திரத்துல இருக்கு. கிருஷ்ணசூரி அப்படிங்கிறவர் என்னை வாதத்துல யார் ஜெயிக்க முடியவான் அறகுகள் விடுக்கிறார் அப்படின்னு இருக்கு. வித்யாரண்யர் அக்ஷோபியமணி இது மாதிரிலாம் நிறைய பாக்குறோம் முடியும். இங்க நம்ம ஆச்சாரியம் பார்த்தா இவாள்லாம் போய் வாதத்துக்கு போக மாட்டான், என்னை யாராவது வந்து வாதத்துல என்ன யாராவது ஜெயிக்க முடியுமா முடிஞ்சா வாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டான். ஆனால் வேற யாராவது வந்தா விட மாட்டான், வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் வாதம் பண்ணா இவாதம் ஜெயிப்பான். இப்படிதான் ஆச்சாரியால் சரித்தம். அதனால பொறுமை அப்படிங்கிறது இவளுக்கு முக்கியமா இருக்கு. அந்த பொறுமையில சுவாமி தேசிகனுக்கு இருக்கிற பொறுமையில யார மாதிரி பொறுமை இருக்கு அப்படின்னு கேட்டா, க்ஷமாயாம் ஹி யஸ்ய உபமானம் முகுந்தா, முகுந்தன் மாதிரி பொறுமை இருக்கு. பெருமாள் மாதிரி பெருமாளுக்கு ஸ்ரீராமாவதாரத்துல எப்படி பொறுமையோ அந்த மாதிரி பொறுமை இவருக்கு இருக்கிற அப்படின்னாலதான் சகல பேரையும் இல்லட்டா அன்னைக்கே எல்லா மதத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு போயிட்டு விட்டுருப்பார். சிதத்தை எடுத்து சொல்றாரு அவ்வளவுதான், உங்க மதம் தப்பு இது அவ்வளவுதான். முகுந்தகா முகுந்தானா மோட்சம் கொடுப்போம்னு அர்த்தம். மோட்சம் கொடுக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீராமாவதாரத்திலே நான் என்ன எல்லாரையும் அஸ்தங்களையா விஸ்வாமித்திர கிட்ட அஸ்தம், ஒரு சமயம் விஸ்வாமித்திர இந்த அஸ்தங்கள்லாம் எதுக்கு கத்துன்னு பார்க்கணும். முதல்ல அவர் வந்து வசிஷ்டர் ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக தான் இந்த அஸ்தங்கள்லாம் கத்துண்டார். வசிஷ்டருக்கு இருக்கு சண்டை வந்து வசிஷ்டர் ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அஸ்திரங்கள். வசிஷ்டருக்கு திடீர்னு நிறைய சைன்யங்கள்லாம் வந்தது, வசிஷ்டருக்கு கூட சகாயத்துக்கு அந்த பசுமாட்டு மூலமாக பல விதமான சைன்யங்கள்லாம் வந்தது. அந்த மாதிரி எத்தனை சைன்யம் வந்தாலும் அத்தனை பேரையும் ஒழிச்சு கட்டி வசிஷ்டரையும் ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்கு தான் இந்த அஸ்திரங்கள் மொத்தத்தையும் அவர் வந்து அவர் தபஸ் மூலமாக பெற்றுக்கொண்டார் விஸ்வாமித்திரர். ஆனால் கடைசியில் அவரால் அது பண்ண முடியல, அதுக்கப்புறம் வெறுத்து போய் இந்த அஸ்திரங்கள் எல்லாம் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறம் தபஸ் பண்ணி அவர் ரிஷியான. அப்ப இந்த அஸ்திரங்கள்லாம் இவர்கிட்ட இருக்கு, இப்ப ரிஷி ஆயிட்டார். ரிஷி ஆன அப்புறம் பொறுமையெல்லாம் வந்துருத்தோம். இப்ப இந்த அஸ்திரங்கள் வச்சுன்னு என்ன பண்றதுன்னு தெரியல, அததான் ராமனுக்கு இப்போ சமர்ப்பணமா பண்ணிட்டார். பெருமாள் கிட்டே சமர்ப்பிச்சு விடலாம் அப்படிங்கிறத பெருமாள் கிட்ட சமர்ப்பணம் பண்றார். அந்த அஸ்திரங்கள் மொத்தத்தை எனக்கு வேண்டாம் எல்லாம், நான் பொறுமையில இருக்கேன். அப்ப பாருங்கோ, விஸ்வாமித்திரர் மாதிரி இருக்கிற முன்னாடி இருந்தார் இல்லையோ ரிஷியாத்து முன்னாடி, அந்த மாதிரி இருக்கவா கிட்ட இந்த அஸ்தங்கள்லாம் இருந்தா பெரிய ஆபத்து. நான் வசிஷ்டர் ஓய்ச்சுறேன் ஜெகத்தையே ஓய்ச்சுறேன்னு ஆரம்பிப்பான். ஆனா பெருவாள் கிட்ட இருந்தா ஆபத்து கிடையாது, ஏன்னா அவருக்கு பொறுமைங்கிறது அவருக்கு இருக்கு. நான் இவர் ஒழிக்கிறதுக்காக அஸ்திரம் வாங்கிக்கல, ஜெகத் ரக்ஷணத்துக்காக தான் பெருமாள் அஸ்தங்களை எல்லாம் வாங்கிட்டது. அந்த மாதிரிதான் சுவாமி தேசியன் சகலதந்திர சுதந்திராக இருந்து பொறுமையோட இருக்காங்கிறதுக்கு உதாரணம் அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள் ராமன் என்ன சொல்றார், நான் வந்து சரணாகதி பண்ணவாளுக்கு அபயப்பிரதானம் பண்ணி மோட்சத்தை கொடுக்கறதுக்காக அவதாரம் எடுத்திருக்கேனே தவிர, விஸ்வாமித்திரர்கிட்ட எல்லா அஸ்திரத்தையும் வாங்கிட்டு ஜெகத்தெல்லாம் ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக வரல. பரசுராமன் ஒழிச்சு கட்டினார் இல்லையா, பரசுராமன் மொத்த பேரும் ஒழிச்சு, அது அதுக்காக வந்து அவதாரம் அது ஒழிச்சு கட்டுறாரு இல்லையா. அந்த மாதிரி பண்றதுக்காக நான் வரல, நான் க்ஷத்திரிய தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக வந்திருக்கேன். அப்ப தேசியனுடைய பொறுமை, இத்தனை ஞானத்துக்கும் பெருமை சேர்க்கக்கூடியது அந்த பொறுமை.
தமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கல்யாண குணங்களே அவருக்கு பூஷணமாக இருக்கும். ஞானம் ஞானத்துக்கு பூஷணமாக வைராக்கியம், வைராக்கியத்துக்கு பூஷணமாக ஞானம் அப்படின்ற மாதிரி அளவு கடந்த ஒரு ஞானத்துக்கு பூஷணம் என்னன்னு கேட்டானா அளவு கடந்த பொறுவை. காளிதாசன் அழகா ஒரு விஷயம் சொல்றான், ஞானே மௌனம் க்ஷமா சக்தோ தியாகே ஸ்லாகா விபர்யா குணா குணோடு பந்தித்வாது தஸ்ய சப்ரசவாயிவ. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், நல்ல ஸ்லோகம் இது. காளிதாசன் சொல்ற விஷயம் கேட்டான்னா, ஞானத்துக்கு எது அழகுன்னு கேட்டான், மௌனம் அழகுங்கிறான். எனக்கு இது தெரியும் அது தெரியும் அது தெரியும், சபையில போய் சத்தம் போட்டு கூச்சல் போட்டு என்ன மாதிரி பண்ணிதான் கேட்டேன்னா, ரொம்ப நிறைய படிச்சவா பேச மாட்டான், தெரியுங்கிறதுக்கு அடையாளம் அதிகமா பேச மாட்டாவா, அறகுறையா இருக்கும் தான் பேசிட்டே இருப்பான், ஓயாத ஓயாத பேசிட்டு இருப்பான். ஆனால் விஷயம் தெரிஞ்சவன் பேசாம இருப்பான். ஞானே மௌனம், ஞானத்துக்கு அழகு மௌனம். க்ஷமா சக்தௌ, சக்திக்கு அழகு பொறுமைனா. நல்ல சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எதை வேணா செய்யக்கூடிய சக்தி இருக்கு, இப்படி மாட்டி சண்டையில ஜெயிக்கக்கூடிய சக்தி இருக்குன்னா அவன் பொறுமையோடு இருந்தான்னா அவன் சக்திக்கு அழகு. இல்ல அவன் சக்தி இருக்கேங்கிறதுக்காக வேணா போற வரவால வம்பு தின்னு சண்டை போட்டுருக்கான் பாருங்க, அப்ப அந்த சக்திங்கிறது தோஷமாயிடுறது இல்லையா. தோஷம் இல்லாமல் சக்திக்கு அழகு சேர்க்கிறது பொறுமை. தியாகே ஸ்லாகா விபரியா, தானத்துக்கு அழகு என்னன்னு கேட்டா அதை வெளியில சொல்லாமல் இருக்கேன். நிறைய தானம் பண்றவாள் நிறைய பேர் கழிஞ்சோ, தானம் பண்றதுக்கு அழகு, நான் இதை தானம் பண்ணேன் தானம் பண்ணேன்னு சொல்லிக்கிறோம் நிறைய பேர் கழிஞ்சோ, கொஞ்சமுமே வெளியில சொல்லிக்கவே சொல்லிக்காமல் நாலு பேருக்கு தெரியாமல் தானம் பண்றவன் கழி, அதுதான் நல்ல தானம், அது தானத்துக்கு அழகு. அப்போ உன் ஞானத்துக்கு அழகு, சக்திக்கு அழகு, தானத்துக்கு அழகுன்னு சொல்றான் இல்லையோ காளிதாசன், அந்த மாதிரியாக இங்க சுவாமி தேசிகனுடைய ஞானத்துக்கும் சக்திக்கும் அழகாக இப்போ பொறுமைங்கிறது இருக்கு. பெருமாள் மாதிரி க்ஷமாயாம் ஹி யஸ்ய உபமானம் முகுந்தா ஸ்ருத உதஸ்ய தல்பஹா. அப்புறம் ஸ்ருதியில தேசிகனுடைய ஸ்ருதி இருக்கும் இல்லையோ, சகல வேதாந்தம் இவருக்கு தெரியும் அப்படின்னா சொல்ல முடியும், ஸ்ருதி வேதம் வேதாந்தம், அதுக்கு உதாரணம் தஸ்ய தல்பஹா, அவருடைய படுக்கையான ஆதிசேஷன் அப்படிங்கிற, ஆதிசேஷனுக்கு எந்த அளவு ஞானம் இருக்கோ எந்த அளவு வேத வேதாந்தங்கள்லாம் தெரியுமோ. இந்த ஸ்ருதவங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், ஒன்னு காது கேட்க, ஸ்ருத்தினா காது கேட்கறதுன்னு ஒரு அர்த்தம், செவி அப்படின்னு ஒரு அர்த்தம், அது பாம்பு செவிங்கிற அப்படின்னால அவருக்கு அது ரொம்ப பிரசித்தம். இன்னொரு அர்த்தம் வேதம்னு ஒரு அர்த்தம், எந்த அர்த்தம் எடுத்தாலும் அவருக்கு ஒட்டும், ஆதிசேஷனுக்கு ஒட்டும், ஆயிரம் தலையினால இவர் வேதம் சொல்லக்கூடியவர், அவர் பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர், அதனால ஆதிசேஷன் தான் இவருக்கு உபமானமா சொல்லணும் இவருடைய ஞானத்துக்கு. மதவ தேவம், மதவ தேவ மந்திரி, இவருடைய புத்தி, புத்திக்கு யாருன்னா தேவமந்திரி பிருஹஸ்பதி, தேவ மந்திரினா பிருஹஸ்பதி, பிருஹஸ்பதி தான் ரொம்ப புத்திசாலியின் பெயர், அந்த மாதிரி இவர் புத்தி உடையவர். ஜெயே வைரினாம் தைத்திய சம்ஹாரகாரி, சத்துருக்களை ஜெயிப்பதுல இவர் யார மாதிரின்னு கேட்டா சாட்சாத் ராமன் மாதிரி, அசுரர்களை எல்லாம் ஜெயிச்சு ஜனஸ்தானத்துல 14,000 பேர் ஜெயிச்சார், லங்கையில போய் ராவனோட யுத்தம் பண்ணி ஜெயிச்சாருங்கிற மாதிரி அங்கங்க போய் யார் வாதத்துக்கு வராளோ அவன் மொத்த பேரையும் ஜெயிக்கிறார். ஜெயம் வைரினாம் ஜெயே, சத்துருக்களை ஜெயிப்பதில் தைத்திய சம்ஹாரகாரி, அசுரர்களை சம்ஹாரம் பண்ணும் விஷ்ணு மாதிரி இருக்கார். சஜியாச்சிரம் சர்வதந்திர சுதந்திரா, அப்படி இருக்கக்கூடியவர், சர்வதந்திர சுதந்திரா இருக்கக்கூடியவர் ஜியாத், இவர் பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு அர்த்தம், அவருக்கு பல்லாண்டு பாடக்கூடிய ஸ்லோகம். இங்க பெருமாளையே சொல்லி சொல்ற பாருங்க, அதனால பெருமாள் எப்படி ஆனால் எத்தனை சக்தி இருந்தாலும் க்ஷமையோட இருக்காரோ, பெருமாளுக்கு ஞானம் முதலானதெல்லாம் எப்படி சிரேஷ்டமாக இருக்கோ, பெருமாள் எப்படி ஜெயம் அப்படிங்கிற ஜெய ஜெய மகாவீரா அப்படிங்கிற மாதிரி ஜெயம் மட்டும்தான் அவருக்கு இருக்கோ, அசுரர்களை ஜெயிக்கிறாரோ, அதாவது ஒரு பக்கம் பார்த்தா பொறுமை, இன்னொரு பக்கம் பார்த்தா யுத்தம்னு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஜாத்தரோஷ கஷ்ய பிபியதி தேவாஷ்ட ஜாத்தரோஷ சம்யுகேன்னு வரும் ராமாயணத்துல. ஒரு பக்கம் பார்த்தா க்ஷமையா பிருத்திவி சமகான் இருக்கு ராமாயணத்துல, பொறுமையில அவர் பூமிக்கு போன பூமி மாதிரி, இன்னொரு பக்கம் பார்த்தா ரோஷம் வந்துருத்தனா ஒழிச்சு விட்டுடுவார், இவருக்கு ரோஷம் வந்தா மொத்த பேர் உலகமே நடுங்கும் அப்படின்னு வரும், உலகமே நடுங்கும்படியாவுக்கும் இவருக்கு ரோஷம் வந்துருத்தனா, அந்த அளவுக்கு கோபம் உண்டு. அப்ப கோபம் உண்டா பொறுமை உண்டா ரெண்டையும் சொல்றீங்க அப்படின்னா, பொதுவாக பொறுமை உண்டு, கோபம் வர வேண்டிய இடத்திலே கோபம் உண்டு, பொதுவாக பொறுமை, ஆனா கோபம் வர வேண்டிய இடத்துல பொறுமை காத்தோம்னு வச்சுக்கோங்க அது தப்பு, அது எங்க கோவிச்சுக்கணும் அங்க கோவிச்சுக்கணும். அதனால தேசிகன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டான்னா, பொதுவாக பொறுமையோட இருக்கார், சர்வதந்திர சுதந்திர இருக்கக்கூடியவர், ஆனால் வாதம்னு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க,
பெருமாள் ராமன் ஜனஸ்தானத்துல 14,000 பேரை துவம்சம் பண்ண மாதிரி இவர் வாதம் பண்ணி எல்லாரையும் துவம்சம் பண்ணிடுவார். யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயானாம் சதாம் வகாமி சரணாம் புஜம் பிரணதிசாலினா மௌலினா ததன்யமத துர்மத ஜ்வலித சேதசாம் வாதினாம் சிரஸ்சு நிஹிதம் மயா பதமதக்ஷிணம் லக்ஷ்யதாம். அதாவது பகவத் ராமானுஜருடைய சீபாஷ்யத்திலே ஊறி நின்று யாராவது பெரியவா இருந்தானா வாங்குவோம், நான் உங்களை சேவிக்கிறேன், உங்க திருவடியை என் தலையில் வைங்குவோம். தேசிகன் சொல்ற இது ராமானுஜருடைய சீசுக்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, சீபாஷ்ய காலட்சேபம் பண்றீங்களா, சீசுக்தி படிச்சிருக்கா, அதை ஃபாலோ பண்றீங்களா, அப்போ உங்க திருவடியை என் சிரஸ்ல நான் வச்சுக்கிறேன், இல்ல ராமானுஜருடைய சீபாஷ்யத்தை எதிர்த்து வாதம் பண்றேன் நான் வரேன் அப்படி யாராவதுனா வாங்குவோம், என் காலால உங்க தலையை உதைக்கிறேன். எப்படி இருப்பாருங்க, வாங்க என் காலால உங்க தலையை உதைக்கிறேன், இடது காலால உங்க தலையை உதைக்கிறேன், என்ன பண்ண முடியும் பண்ணுங்க, வாதத்துல எப்படி ஜெயிக்க முடியும் பண்ணுங்க. பகவத் ராமானுஜருடைய சீபாஷ்யத்தை அங்கீகரித்து அதிலே ஊறி இருந்தான்னா உங்க காலால என் தலையிலே நீங்கள் தீண்டுங்கிற. வகா அமிச்சரணாம் புஜம் திருவடி தாமரை பிரணத்தி சாலினா மௌலினா தலை வணங்கி அவ திருவடியை நான் ஏத்துக்கிறேன், ஆனால் நான் வாதம் பண்றேன்னு வாங்கினான்னா எட்டு உதைக்கணுங்கிறார். எழுது காலம் எட்டு உதைப்பேன், ஏன்னா அந்த அதான் சர்வதந்திர சுதந்திரம். அதான் ஒரு பக்கம் பார்த்தா சர்வதந்திர சுதந்திரம், ஒரு பக்கம் பொறுமை. யாருன்னா இந்த பாகவதர்கள் கிட்ட அப்படியே கீழ் விழுந்து குழஞ்சு அவர் தாசான தாசனாக இருக்கக்கூடியவர், இதே வாதம் பண்ணணும்னு வந்தா சிம்மம் மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறான். இது எல்லாமே பெருமாளுடைய சுபாவமானபடினால பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுகிற மாதிரி இந்த சர்வதந்திர சுதந்திர அப்படிங்கிறவரும் சாட்சாத் பெருமாளாவே இருக்கிற அப்படின்னால அவருக்கு பல்லாண்டு பாடுற மாதிரி இவருக்கும் பல்லாண்டு பாட வேணும். அப்போ மணிவண்ணா நீ சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு சொல்றா இல்லையா, பாஞ்சஜன்யம் அத அழகா சொல்ற, மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு, மல்லர்களை எல்லாம் ஜெயிச்ச தின்தோளுடைய மணிவண்ணன்ற மாதிரி இதரர்களை எல்லாம் ஜெயித்து அதே சமயம் பாகவதர்களிடம் பொறுமையை காத்து இருக்கக்கூடிய சுவாமி தேசிகனுடைய சர்வதந்திர சுதந்திரத்துவம் அப்படிங்கிறது பெருமாள் கொடுத்த பெருமைங்கிறது மாத்திரம் இல்லாமல் இவருக்கு அந்த பொறுமை முதலானபடினாலே பெருமையை சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு பெருமை அதுக்கு இருக்கு. அதனால பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுற மாதிரி இவருக்கும் பல்லாண்டு பாடணும் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே பல்லாண்டு பாடியிருக்க. கிட்டத்தட்ட இதோட இந்த சர்வதந்திர சுதந்திர வைபவம் முடிகிறது. நாளைக்கு அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் வேதாந்த ஆச்சாரியன் கச்ச இந்த ஆச்சாரியன் பதம் இருக்கொள்ளும் அதனுடைய பிரபவம் என்ன, அதையெல்லாம் பத்தி நம்ம பின்னாடி 34 பார்க்க போறோம். குரவாதிகம் சாம்புதாச்சாரி சிஷ்யே ஜனா பக்தி ஹீனா யதீந்திரா பிரியா சியு யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்யதூரா குதோ முக்தி வார்த்தா ஹி தாதிருக் விதானாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண உனசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.